எம்ஜிஆர் எப்படி ஏத்தினா திரைப்படத்துல பாத்துருக்கோம், பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுவாரு, ஒரு வயசான அம்மாவுக்கு அடி பிடிச்சினாக்க அவ்வளவுதான் மா ஆ அம்மா அப்படின்னு அந்த கைத்த புடிச்சு எங்க இருந்து வருவாருன்னு தெரியாது. இந்த எலெக்ஷன் முடியும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்கேஸ் நான் சொல்றது இன்கேஸ் நடக்காதுங்கிறது வேற விஷயம், இருந்தாலும் ஒரு சின்ன கற்பனை பாம் அசத்துங்க அப்படின்னு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ இன்கேஸ் ஏதோ ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சிருப்பேன். நடக்காது சொன்ன உடனே தோழர்கள்லாம் வெறிக்க வெறிக்க பாக்குறேன், நடக்காது 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 நடக்க விட மாட்டோம். சாதி சாக்கடையிலிருந்து, மூடநம்பிக்கை எனும் முட்டுச்சந்திலிருந்து, ஆணாதிக்கம் எனும் அடிமுட்டாள்தனத்திலிருந்து என்னை வெளியேற்றிய என் ஆசான் தந்தை பெரியார் அவர்களுக்கும், தந்தை பெரியார் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்த என்னுடைய ஆசிரியர் தோழர் சின்னப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நல்லவேளை பிஜேபிக்கார மாதிரி சேரை பார்த்து பேச வைக்காம போஸ்ட்லாம் போட்டதுனால சேர் நிரம்புறளவுக்கு அந்த தோழர்களுக்கும் 10 வரை 10 சேர் எடுத்து போட்டிருக்கீங்க. அதனால் அந்த தோழர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது சத்தியாக பார்க்குறேன், எனக்கு என்ன செஞ்சேன் அவ்வளோதான், உங்களுக்கும் ஏதாவது செஞ்சுருக்கேன் நீ அதான் வளர்க்கும் போல உருட்ட வேண்டியதான் அப்படின்னு பார்க்குறேன். அதில் இன்றைக்கு இந்த தலைப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு அது. இவர்கள் யாரின் கையாட்கள் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி தோழர் வந்து பேசும்போது சில க்வெஷ்சன் விட்டு போனார், அதனால் அந்த டேஷை ஃபில்லப் பண்ண வேண்டிய இல்லை டேஷ்னாங்க நான் சொல்கிற உண்மையான டேஷ் நாங்கள் வீடியோவில் போகிற டேஷ் நினச்சிக்காதீங்க, அதனால் அந்த டேஷை ஃபில்லப் பண்ண வேண்டிய கடமையை தோழர் எனக்கு விட்டுருக்காரு. பீகார்லேருந்து வந்த சில பேர் வந்து பெரியாருடைய சிலையை உடப்பேன் அப்படின்னு மாறுதட்டி நின்றுட்டுருக்கிற ஒரு சூழல்லாம் இங்கே நிகழ்ந்துச்சு. அப்போவே நம்ம தலையில் தட்டி உட்கார வச்சுருந்தோம்னாக்கா தொடர்ந்து அந்த பேச்சுக்கள் இங்கே வந்திருக்காது. நான் சொல்கிறது தலையில் தட்டுறதுனாக்கா யூடியூப்கிட்ட ஒருபோதும் வன்முறையை ஆதரிப்பதில்லை, கருத்தால் தலையில் தட்டுவது நான் சொல்கிறது. அதனால் அப்படி வரும்பொழுது நம்ம சாதாரணமாக விட்டதனுடைய நோக்கம் எனக்கா நீங்கள் சரி பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே பெரியாருடைய சிலையை உடப்பேன் அப்படின்னாக்கா பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய மூத்த முன்னோடி, அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா சரி பீகார்லேருந்து வந்து நீ இங்கே பெரியாருடைய சிலையை உடப்பேன் அப்படிங்கிற, சரி வேறு என்னவா மாற்ற போகிற இங்கே பீகார் மாதிரியா, எனக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடு. நீ திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே அப்படின்னு பல்வேறு குரல்கள் தோழர் வர மென்ஷன் பண்ணாங்க 1985 கவிஞர் கலிப்பங்கடன் அவர்கள் கலைஞரிடம் எழுப்பிய கேள்வி அப்படின்னாக்கா, இது இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே அப்படிங்கிறது ஏதோ சில ஆமை குஞ்சுகளால் மட்டுமே பரப்பப்படுவது அல்ல, ஆமை குஞ்சுகளால் மட்டுமே பரப்பப்படுவது அப்படின்னாக்கா ஒரு 10 தான் நமக்கு அந்த வார்த்தைகள் வந்திருக்கணும் காதுக்கு. இப்போ 1985 அப்போ அதற்கு முன்னாடியே அந்த கருத்து அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வேறுன்றி போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு உளவுத்துறை வந்து இங்கே வேலை பார்த்து இந்த திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு வடக்கிலிருந்து புறப்பட்ட குரல், அந்த குரல் இன்றைய வரைக்கும் அவங்களால வீழ்த்த முடியல. அதனால தான் அன்னைக்கு ஆரம்பித்த குரல் அதற்கு முன்னாடி ஆரம்பித்த குரல் இன்றைய வரைக்கும் இங்கே அந்த சத்தம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வீழ்த்த முடியல, வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. திராவிடத்தால் வீழ்ந்த முறவே அப்படின்னாக்கா சரி வேறு எதனால தான் நம்ம எழுந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்த முறவைனாக்கா சரி நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல. இப்போ திராவிடம் மோசம் அப்படின்னு சொல்கிற, சரி திராவிடம் மோசம்னாக்கா வேறு என்ன பெஸ்ட்டுன்னு காமிக்கணும்ல, எனக்கு இது சரியில்லை அப்படின்னாக்கா எது சரின்னு காமிக்கணும்ல, இது சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு விருப்பு பிரச்சாரம் பண்ணுற, அப்போ ஏதோ ஒன்று சரி நீ சொல்ல வரையில அது எது எனக்கு காமி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் காமி. சரி தமிழ்நாடு, இப்போ மற்ற மாநிலங்கள் குஜராத்து இல்லை நீங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் இப்படி நீங்கள் பல மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா மாநிலத்தையும் விட தமிழ்நாடு மட்டும் ஏன் சிறந்து விளங்குது அப்படிங்கிறது ஏதாவது நமக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கா, ஏன் நம்ம தமிழ்நாடு மட்டும் எல்லாத்துலேயும் சிறந்த மாநிலமாக விளங்குகிறோம். இல்லை நம்ம அவ்வளோலாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை, ஏன்னாக்கா பெரியார் என்கிற அந்த மனிதர் தமிழ்நாட்டில் தான் இருந்தார், வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டுனாக்கா எனக்கு ஏதாவது காமி உத்தரப்பிரதேசம் சொல்கிறியா, இப்போ திராவிடம் இல்லாத மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் அங்கே இல்லை, இப்போ உத்தரப்பிரதேசம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு காமிச்சினாக்கா நானும் அதை இடத்துக்கு தயாராக தானே இருக்கேன். இப்போ என்னை விட ஒரு பெஸ்ட்டு மாடல் இருக்குது, இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், என்னை விட பெஸ்ட்டாக ஒருத்தர் போடுறாரு, என்னை விட நல்ல கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு அப்படின்னாக்கா நான் அதுலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ண கற்றுப்போம்ல. அப்போ எனக்கு ஏதாவது லேர்ன் பண்ணுற மாதிரி நீ காமிச்சினா பரவாயில்ல, இந்த வரைக்கும் பாருங்கள் உத்தரப்பிரதேசம் அல்லது குஜராத் மாடல் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஏதாவது காமிக்கணும்ல. ஆனால் அங்கே உள்ள புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லாத்துலேயும் நம்மளோட பின்தங்கியிருக்காங்க. நீதிமன்றம் சொல்லுது அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸோட நிலைமையை, என்னங்க இது பாடடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது இதை போய் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்களேன்னு நீதிமன்றம் காரி துப்புது. நீ அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திராவிடத்தால் வீழ்ந்த முறவே அப்படின்னு இங்கே பரப்பிட்டு இருக்கனாக்கா அப்போ திராவிடத்தை வீழ்த்த முடியாமல் அந்த செவரில் வந்து முட்டி தலைவெடிச்சு இறந்தவங்க தான் பல பேர். ஸோ அதில் நீங்கள் ஒருத்தர் அவ்வளோ எங்களுக்கு 10/11 அத்தோட ஒன்று இது ஒன்று நாங்கள் போயிட்டே இருப்போம். அப்புறம் தோழர் பேசும்போது இன்னொரு ஒரு விஷயமும் சொன்னார், நம்ம பக்கத்து பில்டிங் தான் ஐயா தான் அந்த இடத்தையும் கொடுத்தாரு.
ஸோ நம்முடைய ஆசிரியர் கி வீரமணி அவர்களை பேட்டி எடுக்கும் பொழுது நயவஞ்சகத்தன்மையாக ஒரு பொய்யை பரப்பி விட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொய்யை பேசுகிறதுக்கு எப்படி அவங்களுக்கு எனக்கா இன்றைக்கி பேச வர்றதுக்கு பாருங்க. தோழர் சொன்னதுலேருந்து நேற்றுலேருந்து ரெண்டு நாளாக சத்யா வகுத்து ரெண்டு நாளாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ன பேசலாம் அப்படி பேசலாம் நம்மளுடைய டோனும் இருக்கணும் ஏதாவது நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமேனு சொல்லி அவ்வளோ ஒர்க் பண்ணி எடுத்து வரோம். ஒரு அறிவும் இல்லாமல் ஒரு பொய்யை வந்து சாதாரணமாக தட்டி விட்டு போகிறது, அப்போ திட்டமிட்டு தெரியாமல் பொய் சொல்கிறது அப்படிங்கிறது வேறு. தெரியாமல் சொல்கிறோன்னாக்கா அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஆனால் திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்புறது இருக்குல்ல, அது எவ்வளவு அப்போ உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது. ஸோ அப்படி சில பேர் இங்கே இருக்காங்க. அது தோழர் சொன்னால் நமக்கே உட்காந்து அறவகுப்பு எடுப்பாங்க அப்படின்னு, அவங்க நமக்கு அறவகுப்பு எடுப்பாங்கனாக்கா நாமளும் அவங்களுக்கு திருப்ப அறவகுப்பு எடுக்கணும். என்ன சத்யா கரெக்டு தானே? ஆமாம், நம்மளும் திருப்பி அறவகுப்பு எடுத்தால் தான் அந்த வரவகுப்புகள் இந்த அறவேக்காடுகளுடைய அறவகுப்புகள் குறையும். தோழர் சொன்ன மாதிரி 1,80,000 சீட்டுகள் அதனாக்கா மெடிக்கல் பிஜியில் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. சும்மா ஒரு பிஜி சீட்னு நீங்கள் ஒரு கூகுளில் தட்டினா கூட எத்தனை சீட்டுகள், 64,000 சீட்டுகள் தான் பிஜி சீட் இருக்குது. நீங்கள் மற்ற மெடிக்கல் சீட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 மொத்தம் 1,64,000 சீட்டுகள் தான், ஒட்டு மொத்தமாக கூட்டினாலுமே அப்படி தான் வரும். நீங்கள் 1,64,000 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எப்படி தான் தப்பாக எழுதினாலும் 1,80,000 வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எவ்வளவு முட்டாளாக இருந்தாலும் எவ்வளவு எஸ்வி சேகராக இருந்தாலுமே நீங்கள் வந்து 1,64,000 அப்படிங்கிற நம்பரை 1,80,000 எழுத முடியாது. எப்படியா 1,80,000 வந்து சொன்னால் அப்படின்னு அதை நம்ம டீகோட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆதாரங்கள் எடுத்து போட்டோம். என்ன பண்ணுறது நம்மளுடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. எனக்கா நானும் சத்தியமாக அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். எப்படி என்ன மாதிரி சண்டை போட்டுருந்தேன், கருத்து மோதல்கள், திராவிடம் பெருசாக கம்யூனிசம் பெருசான்னு பெரிய சண்டையே நடக்கும். யார் புதிய பூபாலம் தோழர் நம் தோழர்கள்லாம் ரூமுக்கு வருவாங்க, பெரிய சண்டை பெரிய யுத்தமாக நடக்கும். எதுக்கு நீ கேரளாவில் தண்ணி தெரில கலச்சிட்டீங்கன்னு மிகப்பெரிய சண்டை நடக்கும். அப்படிலாம் சண்டை போட்டுருந்து நம்மளை கொண்டு வந்து இந்த அறவேக்காடுகளுக்கு மத்தியில் ஆபாயிலுக்கு மத்தியில் ஏன் நம்மளுக்கு கால கொடுமையாகி போச்சு. அதனால் இந்த மெடிக்கல் சிட்டி ஏன் சொல்லுவாங்கன்னாக்கா அம்மாசியப்பன் ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்குலாம் நினைவு இருக்குமா எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்து ஆளுநருடைய அந்த நீட்டு சம்மந்தமான கவுன்சிலிங் சம்திங் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் அம்மாசியப்பன் ராமசாமி பேர் என்ன, அம்மாசியப்பன் அதனால தான் அங்கே போய் கேட்டார் அவர். இன்னும் அந்த ஆளுநருக்கு மத்தியில் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆளுநர் மாளிகை அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கும், 1000 இந்திய காவல்துறையினர் நிற்பாங்க, அவ்வளோ எஸ்கார்ட்ஸ் இருக்கும் அவருக்கு. அதுக்கு மத்தியில் அந்த மனுஷன் மொத்த மனுஷனாக அந்த கூட்டத்தில் எழுந்திரிச்சு அவ்வளோ தைரியமாக அவரை நோக்கி ஆளுநர் நோக்கி கேள்வி கேட்குறாரு. அவர் நெவர் எவர் இது ஏதோ வேறு மாதிரி இருக்குல்ல சவுண்டு, அப்படி தான் அவர் சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சும்மா விடலை, எனக்கு அவ்வளோ கூட்டம் எஸ்கார்ட்ஸ் இருக்காங்க ஏதோ மிரட்டி இருப்பாங்க அதெல்லாம் விடவே இல்லை அவர். அவர் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் அவர். நான் ஏன் அப்புறம் அம்மாசியப்பன் ராமசாமி அவர்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று இரவு எனக்கு அம்மாசியப்பன் ராமசாமி அவர்கள் கால் பண்ணார். கிட்டத்தட்ட 38 நிமிடத்துக்கு மேலே அவர் பேசிய பேச்சு. ஆமாம் ரெக்கார்டெலாம் முன்னடா வருங்க. 38 நிமிஷம் 20 செகண்ட் அவர்கிட்ட பேசியிருக்காரு நேற்று நைட்டு, கரெக்டாக ஒரு 10 மணிக்கு பண்ணார்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இந்த 1,80,000 சீட்டுன்னு பேசுகிறத பார்த்துட்டு அவரு கொந்தளிச்சு போயிட்டார். என்னங்க அவன் இவ்வளோ அறிவு கட்டவனாக இருக்கான்னு சொல்லிட்டு 38 நிமிஷம் பூரா சென்சார் பீப் போடுறது தான் அது அவ்வளோ கொந்தளிச்சு போயிட்டார். அப்போ இவ்வளோ வந்து நம்ம ஏன் அதில் கொண்டீங்கன்னா அவருடைய பொண்ணுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, அவன் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் ஏன்னாக்கா என்னங்க ஒரு 1,176 மார்க் எடுத்து ஏமுட்டுக்குள்ளே சீட்டு இல்லைங்கிறான், 0 மார்க் வாங்கினா சீட்டுன்னு சொல்கிறாங்க, எனக்கு வயிறு எரியுதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன்டைல் அப்படின்னாக்கா பர்சன்டைலுங்கிறது வேறு. இப்போ பர்சன்டைல்னாக்கா 0 கிடையாது, 0 கீழே மைனஸ் மார்க் இருக்கும் பாருங்க, அதில் -200 வரைக்கும் உண்டு நீட்டில். தப்பாக எழுதுனீங்கனாக்கா மைனஸ் மார்க் போடுவாங்க. நீங்கள் -200 வாங்கினா கூட உங்களுக்கு சீட்டு உண்டு. இதை பார்த்தான் தலைவன் கொந்தளிச்சு போய் நைட்டு எங்கே தூங்கவும் இல்லை. சொத்துக்காக பெரியார் கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறதையும் தோழர் சொன்னாங்க. அத்தனை வயசில் சொத்துக்காக கல்யாணம் பண்ணார் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே நிறைய பேசியாச்சுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த பதிலை விட அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி மேடையில் ஒருத்தர் பேசினார்ல, ஏன்னா அத்தனை வயசில் பெரியார் கல்யாணம் பண்ணுறாரு, அத்தனை வயசில் பெரியார் கல்யாணம் பண்ணுறாரு. டேய் வண்ணே, நீ முதல்ல எத்தனை வயசில் கல்யாணம் பண்ண, நீ எத்தனை வயசில் கல்யாணம் பண்ண, உனக்கு இப்போ 60, நீ கல்யாணம் பண்ணும்போது 49 வயசு உனக்கு, முதல் கல்யாணம் பண்ணும்போது 49 வயசு, உனக்கும் மனைவிக்கும் 15-17 வயசு நம்ம வித்தியாசம். இந்த பர்சனலுக்குள்ளே நம்ம என்றைக்குமே போகிறதில்ல. யூடியூப் கூட எப்பொழுதுமே தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் தலையிடுவது இல்லை. இருந்தாலும் தகவலாக சொல்கிறேன். அப்போ கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நீ முதல்ல உன் சட்டையில் என்ன அழுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரணும். நீ நான் சொல்கிறது ஃபேக்ட், நீ சொல்கிறது பொய், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நான் கண்டனுக்குள்ளேயே போகிறேன். அதனால் இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் யாரின் கையாட்கள்,
பொதுவாக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னாக்கா உன்னுடைய மூளையே அவங்க தான் அப்படிம்பாங்க, மூளையாக செயல்பட்டவர் அப்படிம்பாங்க. அப்போ இங்கே என்னன்னாக்கா இவர் என் மூளையாட்கள் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கல, கையாட்கள் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா தலைப்பிலே ரொம்ப தெளிவாக அவர்களெல்லாம் மூளை இல்லாதவர்கள், யாரெல்லாம் கையாட்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மூளை இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கரண்ட்டாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதிமுக பிஜேபி என்னக்கா நம்ம கையால் அப்படின்னாக்கா அங்கேருந்து ஆரம்பிக்கிறதா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் டாபிக் வர கூட்டணி இருக்கா இல்லையா, யாருக்காவது தெற்கொள்ள உங்களுக்கு தெரியுமா தொடர் கூட்டணி இருக்கா இல்லையா அதிமுக? எனக்கு மிகப்பெரிய டவுட். நீங்கள் ஏபிசிடின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அது நீங்கள் இசட் வரைக்கும் கொடுத்தா கூட நீங்கள் சரியாக ஃபில் பண்ண முடியாது. ஏன்னாக்கா இதை நான் இல்லைங்க, எடப்பாடே நினச்சாலும் சரியாக ஃபில் பண்ண முடியாது, அமித்ஷாவே நினச்சாலும் மோடியே நினச்சாலும் சரியாக நினச்சி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கே இது தெரியல. மிகப்பெரிய டவுட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அந்த 2 கோடி பேரை தொழர் இன்னோ தெரிலப்பா, 2 கோடி பேர், 2 கோடி பேர், நானும் கண்ணாடியை வச்சு தேடி பார்க்குறேன், எங்கடா அந்த 2 கோடி பேர், எங்கடா ரெண்டு கோடி அந்த 2 கோடி, அந்த 2 கோடி பேரில் ஒருத்தர் கூடவாப்பா அந்த இது இல்லை. அது என்னப்பா அது, இது சொல்லுவாங்க இல்லை அந்த மேலே இருக்குமே இது மானமா, அது அதெல்லாம் ஒருத்தர் கூடவா இல்லை. அப்போ கூட்டணி இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஒரு நாள் எனக்கு அண்ணாவை பற்றி அண்ணாமலை அண்ணாவை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் கிளம்புது. உடனடியாக மறுநாளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் சிவி சண்முகம் இருக்கார் பாருங்க, அவர் பட்டாருன்னு மேடையை போட்டு அவருக்கு என்னென்னு தெரியல, திடீர்னு தெரியாமல் உப்பு உப்பு தவறி விழுந்துருச்சானு தெரியல, அன்றைக்கி நைட் மேடையை போட்டாங்க. யார் நம்ம செல்லூர் ராஜன்ன, செல்லூர் ராஜன்லாம் கோபமாக பேசி பார்த்துருக்கீங்களா? அவர் கோபமாக பேசுகிறாருனா குழந்தை கூட நம்பாது. அவர்லாம் அன்றைக்கி பயங்கரமாக வெந்நீரை குடிச்சிட்டு வெறியேற்றிட்டு வந்துலாம் பேசினார். அன்றைக்கி சிவி சண்முகம்னு உங்களுக்கே தெரியும், 6 மணிக்கு மேலே அவர் ஆள் ரெண்டாக இருப்பார். சிவம்மா சிவம்மா சினிமாம்பார், அவர்லாம் தெளிவாக வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து எப்படிடா நீ அண்ணாவை பற்றி பேச போச்சு, உனக்கு யார் அண்ணா கூட்டணிக்குள்ளே இருக்காங்க பிஜேபி ஏடிஎம்கே, அண்ணாவை பற்றி தவறான ஒரு கருத்தை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே போட்டு டே ஆன்னு பேசிட்டு அண்ணாவை பற்றி உனக்கு என்னடா தெரியும், அண்ணாவை பற்றி தெரியுமாடா 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 தெரியுமாடானு 2 மணி நேரம் நானும் முழுக்க பார்த்துக்கிட்டுருங்க. சரி அண்ணாவை பற்றி தெரியுமா தெரியுமாங்கிறாரு, ஏதாவது சொல்லுவார் அண்ணாங்கிற ஒரு இவர் தான், அவர் தான் இதை பேசியிருக்காரா ஏதாவது கோட் பண்ணி பேசுவாருன்னு சொல்லிட்டு நானும் கொட்டை கொட்டை முழிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் அண்ணா யாருன்னு சொல்லவே இல்லை, இவரும் சொல்லலை அவரும் சொல்லலை, அதுக்கப்புறம் இத்தியாதி இத்தியாதி பேச வந்தவங்களும் அதை சொல்லலை. கடைசி வரைக்கும் இந்த ஒரு குரல் என்னாக்கா அண்ணா யார் தெரியுமா அண்ணா யார் தெரியுமா அண்ணா யார் தெரியுமா, அது மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அப்போ திருப்பி அண்ணாவோட கேட்டாக்கா நீ மூஞ்சி எங்கே முடி போய் வச்சுப்போ, முதுகு பக்கம் திருப்பி வச்சுப்பியா, சரிப்பா எனக்கு அண்ணாவை பற்றி தெரியல நான் பிஜேபிக்காரன், நீ உன் கட்சி பேர்லையே அண்ணான்னு வச்சிருக்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்க, நீ அண்ணாவை பற்றி ஒரு 1/2 நேரம் பேசுன்னு சொன்னாக்கா எங்கள் அண்ணா என்ன பண்ணுவார், என்ன பண்ணி எழுதி கொடுக்கவங்க ஆள் கிடையாதுங்க அந்த கட்சியில். ஏன்னா யாருக்குமே அண்ணாவை பற்றி தெரியாது. நீங்கள் அண்ணாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடம் பெரியார் திடல், நீங்கள் அண்ணாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வர வேண்டிய இடம் அறிவாலயம். நீங்கள் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரில் அண்ணா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒன்றுமில்லை. இப்போ இந்தியா அப்படின்னு ஒரு கிரிக்கெட் டீம் போகும், அதுக்காக என்ன அதுன்னா இப்போ இந்தியானாக்க இந்தியன் டீமா அப்படி, அது ஒரு ப்ரைவேட் டீம் அது, அது இந்தியாங்கிறதுனால நீங்கள் எல்லாம் நினச்சிட்டிங்கனாக்கா அது ஒரு கவர்மெண்ட் கன்சர்ன் நினச்சிட்டிங்க, அது கிடையாது, அது ஒரு தனியார் மயம். அது ஐசிஐசிங்கிறது ஒரு தனியார் மயம், இந்தியா அப்படிங்கிறது தனியார், எப்படி ஒரு இந்தியன் பரோட்டா கடை அப்படின்னு போட்டிருக்காங்களோ அது மாதிரி ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம், இந்தியன் ஆமாம் பிசிசி ஆமாம் நான் ஐசிஐசின்ட்டேண்ணா காலையில் பேங்க்குக்கு போய் பார்த்துட்டு சொல்லிட்டேன். இல்லை அதுவும் தனியாக இருந்தேன் என்ன, இப்போ நாளைக்கு சொல்ல முடியாது ஐசிஐசிஐ பிசிஐ பிசிஐ வாங்கினாலும் வாங்கலாம், நமக்கு என்ன தெரியும், இந்நேரம் டீல் பேசி முடித்தாலும் முடிச்சு விட்ருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அண்ணா அண்ணாவே யாருன்னு தெரியும், அண்ணா 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 யாரும் தெரியுமா அண்ணா அண்ணா யாரும் தெரியுமோ 1/2 நேரம் ஒரு எனக்கு இன்னும் ஒரே கேள்வினாங்க, இந்த கூட்டணியில் இருக்கா இல்லையா, சிவி சண்முகம் பேசிட்டாரு செல்லூர் ராஜு பேசிட்டாரு கூட்டணியில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் என்ன அவர் அதான் உங்களுக்கு தெரியும், இவாமா ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு வாமா மெயின் கேட்டு பக்கமாமா ஆமாம் கேட்டு பக்கமாமா ஃபோனு, இப்போ நம்மளே ஃபோன் பண்ணுறதுக்கு தயக்க மாதிரி ஏதாவது பேசணும்னா நீ வாப்பா கேட்டு பக்கம் வாப்பான்றே, நான் இது பேசுகிறேன்னா இதுக்குண்ணே பேட்டினே, ஓ நீயா சரி அப்போ நீ இந்த பக்கம் வாப்பா, ஏன்னா டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பார் போல் இருக்கு. அவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார், கூட்டணி இல்லை ஒன்றும் இல்லை அதிமுக வந்து பிஜேபி கூட்டணி வெளில வந்துருச்சு அப்படின்னு படாருன்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். சரி ஓகே என்னாக்கா அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் முக்கிய நிர்வாகியும் கூட, அவர் கிட்டத்தட்ட ஈக்குவல் டு எடப்பாடி தான் ஜெயக்குமார்னெல்லாம். ஸோ அவரே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாருனாங்க ஒட்டு மொத்தமாக ஓகே கூட்டணியில் இல்லை அப்படின்னு தொண்டர்கள்லாம் முடிவு கொண்டாங்க. மறுநாள் காலையில் திடீர்னு எங்கன்னா எடப்பாடியார் பலார்னு எழுந்திரிச்சு கபார்னு ஒரு அறிக்கை விட்டாப்புல,
கூட்டணி பற்றிலாம் யாரும் பேசக்கூடாது, அதிமுக பிஜேபி கூட்டணிலாம் இருக்குது, அதை வந்து உறுதி செய்துவிட்டோம், யாரும் கூட்டணி பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி ஓகே, அப்போ ஏதோ சின்ன குழப்பம், அதனால் சரியாகிட்டாங்க, இப்போ கூட்டணியில் இருக்குது. திரும்ப பார்த்தோம்னாக்கா இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா நட்டாவெல்லாம் பார்த்து பேசிட்டு நாங்கள் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னாக்கா அண்ணாமலையை நீங்கள் தூக்கணும், அண்ணாமலையை தூக்கணும்னா கூட்டணியில் இல்லை. இப்போ மறுநாள் செய்தி வருது கூட்டணியில் இல்லை அதிமுக அப்படின்னு. அப்புறம் திரும்ப ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, திரும்ப முதல்ல திரும்ப முதல்லேருந்து அந்த ரிப்பீட் ரூமில் மாநாடு படத்தில் அந்த மாதிரி கூட்டணியில் இல்லை இருக்காங்க, இல்லை இருக்காங்க ரிப்பீட்டு, இருக்க இல்லை இல்லை ரிப்பீட்டுன்னு சொல்லி திரும்ப ஜெயக்குமார்னு ரிப்பீட்டு கூட்டணியில் நாங்கள் இல்லை வெளில வந்துட்டோம். இந்த செய்தி என்ன பண்ணுறாங்க, டாக்டர் நமதி எம்ஜிஆர் பத்திரிகையில் அந்த பொறுப்பாசிரியர் வந்து எடுத்து செய்தியாக போட்டார், செய்தியும் வெளியாகிருச்சு. அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் தெரிவித்தார்னு செய்தியை போட்டாங்க. இந்த அவர் பேசினது தான் போட்டாங்க, பேசாததையும் அவங்க போடல. இதை போட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரை பத்திரிகையில் தூக்கிட்டாங்க. அது தூக்குனது வேலுமணியோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு அவங்க தூக்கி. எனக்கா அதிமுகவில் ரெண்டு அணி இருக்குது, ஒன்று பிஜேபி ஆதரவு அதிமுக அணி, இன்னொன்று அதிமுக ஆதரவு அதிமுக அணி, ரெண்டு அணி இருக்குது. அதனால் இப்போ ரெண்டு அணி இருக்கு, இல்லைன்னா தலைமை யார் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் இருக்குது. யார் தலைமைங்கிறது இன்னமும் நமக்கு முடிவாகலை. எடப்பாடியாரா, இபிஎஸ்ஆ, அல்லது சசிகலா அம்மையாரா, அல்லது டிடிவியா, இன்னமும் நமக்கு முடிவாகலாம், அவங்களுக்கு முடிவாகலை. ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அதோ தொண்டர்கள்னு கொஞ்சம் பேர் இந்த பச்சை குத்திட்டு இரட்டையிலையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா பச்சை குத்தின தொண்டர்கள் மட்டும் அதில் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அப்போ இவர்கள் யாருடைய கையாட்கள் முதல்ல, இந்த அதிமுகங்கிறது யாருடைய கையா? இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் வந்து ஏடிஎம்கே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபீஷியலாக, அஃபீஷியல்னாக்கா ஜெயக்குமார்னு கிடையாது, அஃபீஷியல்னாக்கா எடப்பாடியார் அவர்களே அனௌன்ஸ் பண்ணிட்டார், அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை, நாங்கள் வெளியேறிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்விட்டரில் ஒன் ஹவர் முன்னாடி செக் பண்ணேன், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ அது என்னக்கா இந்த 2 கோடி தொண்டர்களுடைய கருத்திற்கு இணங்க, அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அவர்களுடைய இதுக்கு நாங்கள் மதிப்பளித்து நாங்கள் வெளியேறுறோம் அப்படின்னா, அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இந்த 2 கோடி தொண்டர்களுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளிக்கலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க, பிஜேபி கூட்டணிலேருந்து வெளில வந்துருங்கன்னா அதிமுகவில் அந்த மேலே இருக்குமே, அது சில பேர்கிட்ட இருக்கும்ல, அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அப்போ சில அம்மாலாம் கூட வந்து பேசினாங்க, டே ஓனாமுஞ்சி சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன். நான் சொல்ல யூடியூப் போட்டது ஒருபோதும் பாடி ஷேமிங் பண்ணுவதில்லை, அவங்க சொன்னதை கோட் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ அவங்க சொன்னது, அதனால் பிஜேபி கூட்டணியில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை, பிஜேபியிடமிருந்து நாங்கள் வெளியேற விரும்புகிறோம், தயவு செய்து இங்கே வராதுன்னு சொல்லி அந்த தொண்டர்கள் பேசினது. அவங்க பேசி பல நாட்களாவது பல மாதங்களாவது, உண்மையிலேயே தொண்டர்கள் மீது உங்களுக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குன்னாக்கா நீங்கள் என்றைக்கே வெளில வந்திருக்கோம். போன ஆட்சி நீங்கள் கூட்டங்களில் இருந்தீங்கல்ல, அதான் அந்த நீட்டு விவசாய சட்டம் லொட்டு லோசுக்கு மண்ணாங்கட்டிலாம் கொண்டு வந்தீங்களா, அப்போவே அந்த தொண்டர்களுக்கு விருப்பம் கிடையாது தான், தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அவங்க விருப்பம் இல்லாத பொழுதும் அதிமுக ஏன் கூட்டணியில் போய் இருந்துச்சு, உண்மையிலேயே தொண்டர்களை மதிக்கக்கூடிய கட்சி அதிமுகனா, அப்போவே நீங்கள் வெளில வந்திருக்கணும். அப்போ இந்த ஐடி ரைடு ஈடி ரைடு இதெல்லாம் வரும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு, அந்த பயம்தான் எதுங்க. அதனால் இப்போ இவர்கள் யாருடைய கையாட்கள்? சரி, இப்போ வெளியில் வந்துட்டாங்கனாங்க, ஒட்டுமொத்தமாக வெளில வந்துட்டாங்களா, நம்ம ஏமாந்துடக்கூடாது அந்த இடத்துல, சும்மா வீரவாசமாக ட்வீட் போடுறாங்க. இந்த வாடகை வாய்கள், இந்த புலனாய்வு புலி அப்படின்னா சில வாடகை வாய்கள் இருக்கும். ஹீஸ் லேர்னிங் தோழர், ஹீஸ் லேர்னிங், ஹீஸ் லேர்னிங். எது 13 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லைங்களா ஸ்டெர்லைட்டில், அது கேட்குற என்னங்க எப்படிங்க இது 13 பேரை சுட்டு கொண்டதை இவர் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுட்டேன்னாரு. ஆனால் நீதிபதி அவர்கள் கொடுத்த, ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் கொடுத்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் எடப்பாடி அவர்களுக்கு இங்கேருந்து கம்யூனிகேட் நடந்திருக்குன்னு அந்த அஃபீஷியல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அது எல்லாமே அதில் பத்திரமா இருக்குது. அதை வச்சு கேள்வி வைக்கிறாங்க, யோசிக்கல் ஈஸ் லேர்னிங் தொடர், இஸ் லேர்னிங். இது 13 பேரை சுட்டு கொன்னதும் உங்களுக்கு லேர்னிங், இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா, என்ன தைரியம் இருக்கும் உங்களுக்கு, 13 உசுறு அது, ஸ்லோனின் அப்படிங்கிற 10வது படிக்கிற ஒரு குழந்தை, அது இன்னும் 18 வயசு கூட ஆகாத குழந்தை, 10வது படிக்கிற குழந்தை, அவருடைய வாயில் துப்பாக்கி வச்சு சுட்டுருக்காங்க செய்யலாம் நம்ம பார்த்தோம், இந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியாச்சு. இஸ் லேர்னிங் தொடர், காசு வருது அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை. அந்த சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, பணத்தினுடைய நெத்தியில் உள்ள காசு எடுக்கிறது, வாயில் உள்ள அந்த வாக்கரிசியை நோண்டி திங்கிற கும்பல் இதெல்லாம், அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த வாடகை வாய்கள்லாம் நாளைக்கு கட்டுப்படுத்தப்படும், ஏற்கனவே கட்டுப்படுத்தப்படப்பட்டுருச்சு அதெல்லாம். அந்த தோழர், இந்த தோழருங்கிற வார்த்தை சொல்லும்போதெல்லாம் எனக்கு அந்த மூஞ்சி வர ஞாபகத்துக்கு வந்துடுது, தோழருங்க எவ்வளோ அற்புதமான வார்த்தை, இது இவங்க பயன்படுத்தணும், நமக்கு கூச்சமாக இருக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு.
ஹீஸ் லேர்னிங் தோலன்னு சொல்லி நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் ஆரம்பித்தாங்கனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு யூடியூப் சேனல் உட்கார வச்சு ஒரு மாதம் முழுக்க உருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே சொல்லலாம் பார்த்தீங்களா, எல்லாம் பிஜேபி கூட்டணி அதிமுக இருக்காதுங்க, எல்லாம் எடப்பாடி வந்து ஆளுமைங்க, அவர் ஒரு ஆளுமை. பிஜேபி நடுங்க விட்டார் பார்த்தீங்களா, உள்ளே என்ன தெரியுமா நடந்துச்சு, உள்ளே என்ன தெரியுமா நடந்துச்சு, போய் எடப்பாடி போய் நிற்கிறார், அமித்ஷா பார்த்தோன்னே அரண்டு போயிட்டார். அரண்டு போனவனையே அவர் உட்கா வாங்க உட்காருங்க, எனக்கா தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் பிஜேபிக்கு, அரண்டுட்டாங்க. எடப்பாடி போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நேரடியாக அவர் முகத்துக்கு நீராக கழிஞ்சிட்டு சொன்னாப்புல, அண்ணாமலையை தூக்குறியா இல்லை நான் கூட்டு நட்டு வெளில போட்டுமா, ஒரே ஸ்டேட்மெண்ட் நரண்டாப்புல அமித்ஷா பயன்டாப்புல. இல்லை ஜி இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க, இல்லை நாங்கள் கூட்டு நட்டு வெளியிடுறோம், வெளில வந்துட்டாப்புல, வெளில வந்துட்டாப்புல. இது நாளைக்கு நடக்குதல் என்ன பாருங்க, நாளையிலேருந்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதோ பாஜகவை வந்து புரட்டி போட்டார், பாஜகவை அரட்டி விட்ட எடப்பாடி எடப்பாடின்னு மாலுமை இது இப்படி டைட்டில் போட்டு நாளைக்கு வீடியோக்கில் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதுக்குள்ளே உள்ள சூசகம் என்ன அப்படின்னாக்கா, கூட்டணி நட்டு வெளியில் வந்துட்டாங்க நம்ம நினைக்கிறோம்ல, இந்த எலெக்ஷன் முடியும், எலெக்ஷன் முடிஞ்சவொடனே இன்கேஸ் நான் சொல்கிறது இன்கேஸ் அது நடக்காதுங்கிறது வேறு விஷயம், இருந்தாலும் ஒரு சின்ன கற்பனை பாம் அசத்துங்க அப்படின்னு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ இன்கேஸ் ஏதோ ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுருப்பேன். நடக்காது சொன்னோடனே தோழர்கள்லாம் வரைக்கும் வரைக்கும் பார்க்குறாங்க, நடக்காது 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 நடக்க விட மாட்டோம் சொல்லக்கூடாதுங்க. இருந்தாலும் அப்படி ஒரு சின்ன கற்பனையாக ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னாக்கா அந்த சீட்டு கண்டிப்பாக பிஜேபிக்கு தேவைப்படும்ல, ஏன்னாக்கா இந்த தடவை பெரும்பான்மையாக வராது, அதனால் எங்களுடைய இந்த சீட்டுகள்லாம் இந்த ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும்ல, அப்போ நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் அலையன்ஸாக நாங்கள் வந்து உங்க கூட வச்சுக்கிறோம் ஜி, இது மறைமுகமாக இருக்கட்டும். ஏன்னாக்கா ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணியில் சட்டமன்ற எலெக்ஷனில் அதிமுக ஓட்டு கேட்க போகுது, அந்த வேன் அந்த ஓட்டு கேட்குற வேனு அந்த ஜிபி இப்போ நடத்துகிட்டு போவாங்க இல்லையா, அப்போ மோடி படமே இல்லை, அந்த தோழர் நமக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, மோடியோட படமே கிடையாது. ஏன்னா மோடியோட படத்தை போட்டு போனால் ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் நேக்கா என்ன பண்ணாங்க, இந்த யோகி ஆதித்யநாத்னு ஒருத்தருக்காரு பார்த்தீங்களா, விண்டிசல் மாதிரியே இருப்பாப்புல, எத்தனை பேர் விண்டிசல் தெரியுங்க, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், நீங்கள் கூகுள் எடுத்து விண்டிசல்னு டைப் பண்ணுங்கள் ஒரு ஃபோட்டோ வரும், யோகி ஆதித்யநாத்னு டைப் பண்ணுங்கள் ஒரு ஃபோட்டோ வரும், ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இருக்காது, அங்கே காவி இருக்கும் இங்கே கோட் சூட் போட்டுருப்பாப்புல, மற்றபடி ட்வின்ஸ் மாதிரியே இருப்பாங்க ரெண்டு பேருமே. சீரியஸாக நான் சொல்கிறேன், அவர் கூட்டு வந்தாங்க கோயம்புத்தூர் கூட்டு வந்து, இல்லை ஏதோ அவரை கூட்டு வந்தால் மலமலையாக ஓட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு ஆகா யோகியாக வரப்போகிறாரு யோகி மாடல் அது இதுன்றாங்க. சரி தமிழ்நாடு முழுக்க ஒரு வாரம் போட்டுருக்குன்ட்டு நம்ம ஊர் மக்கள்லாம் கரெக்டாக ரெடியாக காத்துட்டு உட்காந்துருக்காங்க, சரி வரத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க கோயம்புத்தூரில் இறக்குனாங்க, அப்படியே ரெண்டு ரவுண்டு அப்படியே வண்டி ஏற்றி விட்டாங்க. நீ உனக்கு அவ்வளோ பெரிய தைரியம் தெம்புத்திரானே இருந்தால் கொண்டு வாங்க தஞ்சாவூர் பக்கம் கொண்டு வாங்க, இந்த யோகியை யோகி மாடலை நாங்களும் கொஞ்சம் பார்க்குறோம், திருவாரூர் பக்கம் கொண்டு வாங்க, இந்த எங்கள் வீட்டு பக்கம் கொண்டு வா, கொண்டு வந்து உனக்கு பயம் அவ்வளோ பயம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உனக்கு அவ்வளோ பயம் இருக்குல்ல. இது வரைக்கும் என்னன்னா அந்த டபுள் இன்ஜின் சர்க்கா, டபுள் இன்ஜின் சர்க்கார், டபுள் இன்ஜின் அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வாப்பா, ஏன் கோயம்புத்தூரில் இறக்கி அங்கே போ அங்கே மட்டுமே சுற்றிட்டு அப்படியே ஏற்றி விட்டேன். அப்போ இந்த கோயம்புத்தூர் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், கோயம்புத்தூர்னாக்க ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அப்போ உள்ளாட்சி தேர்தலாம் நமக்கு தெரியும், இருந்தாலும் அப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்துக்க வேண்டாம். இந்த கொங்கு பெல்ட்டு, கொங்கு பெல்ட் அப்படின்னாக்கா நீங்கள் சில கனெக்டிங் த டாட்ஸாக நீங்கள் பார்த்துக்கணும், யாருனாக்கா நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள், அப்புறம் இந்த வேலுமணி தங்கமணி இந்த பெல்லுகள், அப்புறம் அக்கா வானதி சீனிவாசன், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏ வெட்டு பி வெட்டு சீனு ஒன்று கனெக்ட் ஆகும், அது என்ன வேணும் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பிஸ்தா. ஸோ அந்த பெல்ட்டு என்ன நினைக்குதுன்னா பிஜேபி இருக்கணும்னு நினைக்குது, பிஜேபி உள்ளே வரணும்னு நினைக்குது, சங்கிகள் இருக்கணும்னு நினைக்குது. அவங்க ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே தான் தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர்னு சொல்கிறக்கூடிய ஏரியா தான் கோயம்புத்தூர். ஸோ அந்த கோயம்புத்தூரில் பெரும் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாஜக தேவைப்படுது, பாஜகனுடைய உதவி தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே ஒரு பிஜேபி ஏரியாவாக மாற்றுறதுக்கான ஒரு பெரும் முயற்சி, அதுக்காக திமுகவில் சில பேரை கழித்து உண்ணும் அல்லது அவர்களை தூக்கி உள்ள வைக்கணும் இப்படி சில காய் நகர்த்தல்கள். ஸோ அந்த ஏரியாவை மட்டும் குறிப்பாத்து நகர்த்துறதுக்கான ஒரு மூவ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இப்போ போஸ்ட் அலையன்ஸாக அப்போ அங்கே கொண்டு போய் எப்படியும் இன்கேஸ் நான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் வராது, இன்கேஸ் ஒன்று ரெண்டு ஜெயித்தாலும் கூட அதை கொண்டு போய் போஸ்ட் அலையன்ஸாக அங்கே கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை தான் அவங்களுடைய மிகப்பெரிய திட்டம். அப்போ இவர்கள் யாருனுடைய கையாட்கள், நீட்டுன்னு ஒன்று உள்ளே வருது, நீட்டை வரவேற்று கலைஞர் எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பீஸ் ஒன்று இங்கே புளிக்கெடுத்துருந்துச்சு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து, நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கேன் உனக்கு உண்மையிலேயே அந்த மேலம் இருக்கே அது உனக்கு இருந்துச்சுனாக்கா அது கொண்டு வந்து காமி ஏன் இருக்கு இருக்குன்ற அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டாலும் உண்மையிலேயே நீட்டை வரவேற்றவர் எடப்பாடி. அப்போ இந்த பொய் வதந்தி அப்படிங்கிறது எவ்வளவு ஈஸியாக திராவிட கொள்கையை பேசுகிறவங்களை நோக்கி எவ்வளவு ஈஸியாக பரப்புகிறாங்க பாருங்கள், நீ ஆப்போசிட் சைடு வதந்தியை பரப்பவனா ராஜா, உண்மையை பேசுன்னு நான் சொல்கிறேன், நடந்து உண்மையை பேசு, நீட்டை யாரை வரவேற்றுறது எடப்பாடியார்,
விவசாய சட்டத்தை யார் வரவேற்றது? விவசாய சட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது வாங்க விவாதிப்போம்னு சொல்கிறாப்புல, என்ன பிரச்சனை இருக்குது வாங்க விவாதிப்போம், அருமையான சட்டம் விவசாய சட்டம் அப்படின்னு எடப்பாடி கார் சொன்னார். அப்போ நீ உங்களுடைய கட்சியிலேயே வந்து கரும்பு பிடிச்சி நிற்கிற விவசாயியை வச்சுருக்க, இயற்கை விவசாயம் லொட்டு லோசுக்கு மண்ணாங்கட்டெலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்போ விவசாய சட்டத்தை குறித்து விவாதிக்க நீங்கள் போய் உங்கள் சித்தப்பாரத்தை கேட்க வேண்டியதுன்னா வாங்க சித்தப்பாரே, இதான் நம்ம சேனல் இருக்குது, இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள், வாங்க கூட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் விவாதிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்க வேண்டியதுன்னா, இல்லை உரை மேடையை போடுங்க, என்னைக்கா நீ சவால் விட்டுருக்கியா இல்லை அறிக்கை விட்டுருக்கியா, அவரோட விவாதிக்கிறதுக்கு ஏதாவது நீ முயற்சிகள் செஞ்சியா? அப்போ அந்த விவசாய சட்டத்தை வரவேற்றவர்கள் விவசாயிகளுக்கு எதிரான, விவசாயத்துக்கு எதிரான சட்டம் தான் விவசாய சட்டம். கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க அந்த போராட்டத்தில் டெல்லியில். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு நயவஞ்சகமான ஒரு திட்டம் தான் அந்த விவசாய சட்டம். அதை வரவேற்றவர் தான் அவர், நீட்டி வரவேற்றுவர் புதிய கல்விகளின். என்ன பண்ணாலுமே பொதுவாகவே ஒரு ஒரு சட்டம் வருது அப்படின்னாக்கா, ஒரு திட்டம் வருதுனாக்கா அது நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க, அது பேசி மசோதாவாக வரும், மசோதா வந்ததுக்கப்புறம் அதை ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க ஓட்டு போடுவாங்க, அல்லது குரல் வாக்கெடுப்பு ஏதோ ஒன்று ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அது வந்து பெரும்பான்மை அல்லது பெரும்பான்மை பெறவில்லை, பெரும்பான்மை பெறலை அப்படின்னாக்கா அதை வந்து அந்த மசோதாவை அது கிழிச்சு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஆனால் நம்ம ஐயா எடப்பாடியார் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவர், இந்த மசோதாலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஆதரிச்சிருவார். அவர் செய்தி லைட்டாக அவர் ஒரு ஃபேக் நியூஸ் வந்தாலே போதும், நாங்கள் அதை ஆதரிக்கிறோம், உடனடியாக நியூஸ் சேனல்ஸ் கூப்பிட்டு நாங்கள் அதை ஆதரிக்கிறோம், சரிங்க அது மசோதா வரட்டும் விவாதம் நடக்கணும் அப்புறம் ஓட்டெடுப்பு கிட்ட அது எல்லாம் ஜி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். நீ என்ன பிரியாமி ஜி கொண்டு வந்தால் எல்லாத்துக்குமே நல்ல திட்டம், மோடி எங்கள் டாடி சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவரே எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எங்கள் பக்கம்லாம் ஈடியாக விடுறதில்ல அவர். பாருங்க எங்கள் சம்மந்தினா இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தோம் பூரா பழமும் கீழே போய் கிடக்கு, எங்கள் சம்மந்தினா உள்ளே போனாரா, அதான் அருமையாக ஆள் மோடி எங்கள் டாடி அப்படின்ட்டுவார். அப்போ இவர்கள் யாருடைய கையாட்கள் அப்படின்னாக்கா நேரடியாக பிஜேபியினுடைய கையாட்கள். இப்போ இருந்தால் கூட இப்போ அலையன்ஸ்லேருந்து வெளில வந்துட்டேன்னா கூட திரும்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் அலையன்ஸ் அவர்கள் கூட போகுது என்பது உறுதி உறுதி உறுதி. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எழுதாமல் வச்சுக்கோங்க, நோட் திஸ் பாயிண்ட் வரானு, இப்போ கண்டிப்பாக போவாங்க. இல்லை போக மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும், என்னக்கா ஜெயிச்சா தானே போக போகிறாங்க, அவங்க தான் ஜெயிக்க போகிறது இல்லை, ஜெயிக்க போகிறதுலாம் அதனால் போக போகிறது இல்லை. இப்போ ஜெயிக்கலை, ஜெயிக்காமல் இருந்தவொடனே போகாமல் இருப்பாங்க, என்னக்கா ஜெயிச்சா தானே அவங்களுடைய ஆதரவு தேவை. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த புறநா இப்படிக்கெல்லாம் பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, என்ன சொன்னேன் அப்புறம் போக மாட்டாருங்க பிஜேபி பக்கம், நீ வேணா நீ ஜெயிக்கவே இல்லைடா, உன் ஆதரவே உங்களுக்கு தேவையில்லை, உன் ஆதரவு தேவைன்னா தான் உங்கள்ட்ட வந்து பேசுவாங்க, நீ போகலாமா வேண்டாமாங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் போகணும். அதனால் இப்படியெல்லாம் முருட்டக்கூடிய நபர்கள் தான் இந்த. சரி நீங்கள் கேட்கலாம், எடப்பாடி சரி ஓகேங்க, நீங்கள் ஒரு கிளியராக ஒரு நேரசன் கொடுத்தீங்க பக்கம், ஆமாம் ஒரு வந்து எடப்பாடி இப்போ உள்ள ஏடிஎம்கேங்கிறது அது பிஜேபியினுடைய கையாட்கள், அதில் மாற்றுக்கிறதுல ஆர்எஸ்எஸ்னுடைய கையாட்கள், பார்ப்பனியத்தினுடைய கையாட்கள், ஆமாம் உண்மைதாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுங்க, ஜெயலலிதா அவர்கள்லாம் அதெல்லாம் அவங்க வந்து அவங்க வந்து இரும்பு பெண்மணிங்க அவங்க, அவங்க எல்லாம் அந்த கைத்தட்டி அந்த தோழருக்கு மட்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், சூப்பர் தோழர், எஸ் எஸ் பட் ஐ லைக் யூ கம்ரேட். இரும்பு பெண்மணி அப்படியெல்லாம் மோடியா லேடியான்னு கேட்டவங்க அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக நம்ம குறிப்பாக பேசிக்கிட்டு இருப்போம். சரி அந்த செங்கலில் கையில் எடுத்து கொடுத்து கரசேவை பண்ண நினச்சது எந்த அம்மா, அந்த அம்மா தான் நினச்சாங்க. அப்போ அவங்களும் அவங்களுடைய கையாட்கள் தானே, உண்டா இல்லையா? இப்போ உண்டுன்னு சொல்லலைனாக்கா நீ டீ குடிச்ச டீ காசு கட்டுருவாங்க, உண்டா இல்லையா அப்படி தானே? சரி ஓகே, ஜெயலலிதா அவர்கள் கரசேவை பண்ணியவர்கள், அவங்க ஒரு ஒரு ஆரிய மயப்பட்டவர்கள் தான் சரிங்களா. அந்த 69% விழுக்காடு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவீங்கனாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அது நம்ம வேறு டிபேட்டில் வேணால் அதை பற்றி பேசலாம். ஆனால் அவங்களும் ஒரு ஆரிய பண்பாட்டை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்கள் தான். அப்போ அவங்களும் ஆப்வியஸ்லி அவர்களுடைய கையாட்களை தான் நான் பார்க்குறேன். சரிங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருக்காரு, எம்ஜிஆர்லாம் அப்படி கிடையாதுங்க, உண்மை தான் எனக்கா அப்போ பிஜேபியே கிடையாது, ஜனசங்கு அப்போ தான் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருந்துருக்கோம் அல்லது அப்போ தான் ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க. சரி இந்த எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் யாருடைய கையால்? ஒன்றும் இல்லைங்க, எமர்ஜென்சி வருது, எமர்ஜென்சி எதிர்த்து திமுக அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுது, துக்ளக்குக்கெல்லாம் கூட உதவி பண்ணியிருக்க, இப்போ பாருங்கள் துக்ளக் இந்த அறிவாளி பத்திரிகைக்கெல்லாம் கூட உதவி பண்ணியிருக்கு திமுக. அப்போ அந்த எமர்ஜென்சி அப்போ உள்ள காங்கிரஸில் உள்ள நபர்களால் காங்கிரஸ் ஆட்சியினால் கொண்டு வரப்படுது, திமுக மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ளுது. அந்த எமர்ஜென்சியில் தான் முதல்வர் முத்துவள்ளு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்பட இன்னும் பல பேர் அதில் சிறை சென்றாங்க. இன்னொரு ஒரு குறிப்பிட்ட வடிவேஷன்னாக்கா சிட்டி பாபு அப்படிங்கிற ஒரு எம்பி மேயராக இருந்தவர், அவர் அதில் உள்ளே போகிறாரு, அதில் அவர் கொல்லப்படுகிறார், இறந்து போகிறார் அதில் அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பீரியடில். ஸோ இவ்வளவும் அந்த எமர்ஜென்சி எதிர்த்து நின்று காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி எதிர்த்து நின்று போராடியது திமுக தான்.
எப்பவுமே ஒன்றியத்தை எதிர்த்து மாநில சுயாட்சிக்காக பேசக்கூடிய போராடக்கூடிய கட்சினாக்கா அது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அனைவருக்கும் 200 ரூபா கிரெடிட்டட், 200 கிரெடிட்டட். ஸோ அப்போ எம்ஜிஆர் எப்படி எழுத்துனாருன்னா, திரைப்படத்தில் பார்த்துருப்போம், பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுவார். ஒரு வயசான அம்மாவுக்கு அடிபிடிச்சுனாக்கா அவ்வளோதான், மா ஆ அம்மா அப்படின்னு அந்த கைத்தை பிடிச்சிட்டு எங்கேருந்து வருவார்னு தெரியாது. கரெக்டாக 3 அடி வாங்குவாப்புல, 3வது அடியில் உதத்தில் ரத்தம் வரும், அப்படி தொடச்சிட்டு பார்ப்பாப்புல, சிந்தி விட்டு தலைவன் இறங்கி கோதாவில் இறங்கினாப்புல, அவ்வளோதான். ஸ்க்ரீன்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்து அடிப்பாப்புல, பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு ஆள். ஏன்னா இப்படி தான் நம்பி நம்ம ஏமாந்து போனோம் பல பேர், நம்ம ஏமாந்து போனோமா இல்லையா? பாருங்கள் அந்த தோழர்கள்லாம் பயங்கரமாக தலையாட்டுறாங்க, எவ்வளோ ஏமாந்து போயிருப்போம். இந்த ஸ்க்ரீனில் எம்ஜிஆர் வந்தோன்னா இவர் தான் நம்மளுடைய காக்க வந்து சக்திமானு, இவர் தான் அந்த ஸ்பைடர் மேனு, நம்மளை வந்தார்னாக்கா அதே மாதிரி அந்த கைதில் தொங்கிக்கிட்டே வந்து சண்டை போட்டு நீட்டெல்லாம் அப்படியே சொலட்டி திருட்டி போயிருப்பாரு எம்ஜிஆர். தெரியுமா எம்ஜிஆர் இருந்தார்னாக்கா நீட்லாம் உள்ளே வந்திருக்கோம், விவசாய சட்டம் ஆடா நீங்கள் அவர் எவ்வளோ பெரிய தைரியமானாலும் தெரியுமா, எமர்ஜென்சியில் என்ன தெரியுமா பண்ணார், அதிமுக தானே அந்த கட்சியுடைய பேர், எமர்ஜென்சியில் அதிமுகவாக இருந்தது அஇஅதிமுகானது, எமர்ஜென்சியில் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை இது. எனக்கா அப்போ ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, சட்டம் கொண்டு வர்றதாக ஒரு செய்தி, சட்டம் கொண்டு வரதாக ஒரு செய்தி, இப்படி ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படின்னு எப்படி எடப்பாடி அவர்கள் விவசாய சட்டம் கொண்டு வர போகிறோன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் விவசாய சட்டத்தை ஆதரிக்கிறோம்னாருல, நீட்டு வரப்போகுது நீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் வந்துருந்தாருல, அந்த மாதிரி எமர்ஜென்சியாக இப்படி ஒரு செய்தி வெளில வந்தோடனே உடனடியாக போய் அதிமுகவுக்கு முன்னாடி ஆஇயை சொல்லிட்டு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனையை செய்ததுதான் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் என்றைக்குமே ஒன்றியத்தை எதிர்த்து நின்றதே கிடையாது. ஆமாம் கிடையாது, இந்த அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு என் வீட்டில் இருக்கார் தோழர், பக்கா தோழர், நீங்கள் பக்காவாக இருக்கீங்க. சரி நீங்கள் இப்போ நினைக்கலாம் எம்ஜிஆர் இப்போ வந்து இப்போ இருந்திருந்தால் என்ன பண்ணிருப்பார் எம்ஜிஆர், எனக்கு அந்த எம்ஜிஆரை ஹீரோயிக்காக பார்த்த நீங்களாம் இருக்கீங்கல்ல, எம்ஜிஆர் இன்றைக்கு சிஎம்மாக இருந்திருந்தால், அதாவது எடப்பாடி அவர்களுடைய பீரியடில் அவர் சிஎம்மாக இருந்திருந்தால், நீட்டை கையெழுத்து போட்டு வரவேற்று அது இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பார், அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு பயங்கரமாக பாராட்டி விவசாய சட்டம் வரவேற்றிருப்பார், நீட்டு வரவேற்றிருப்பார், புதிய கல்விகளுமே வரவேற்றிருப்பார். ஏன்னு கேட்குறீங்களா, ஒன்றும்ல ரொம்ப சிம்பிளுங்க, எடப்பாடி வந்து இன்றைய எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க, சிம்பிளாக புரிஞ்சுங்க, உண்மைதான் எடப்பாடி இன்றைய எம்ஜிஆர் தான். ஏன் தெரியுங்களா, ஏன்னா எம்ஜிஆர் அன்றைய எடப்பாடி. இந்த திரையில் வர்றதை வச்சுட்டு நம்ம ஏமாந்தது இருக்குல்ல, அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஆமாம் ஆமாம், தெளிவாக இருக்கீங்க தோழர், இந்த தெளிவு தான் நம்மளை விடாங்க உட்கார வச்சுருக்கு. ஸோ அப்போ இந்த அதிமுக அப்படிங்கிறது யாருடைய கையாட்கள் அப்படின்னாக்கா, ஒன்றியத்தில் யார் இருக்காங்களோ அவருடைய கையாட்கள். இன்றைக்கி பிஜேபி இருக்குது, பிஜேபியுடைய கையால், நாளைக்கு காங்கிரஸ் வந்துச்சுனாக்கா காங்கிரஸுடைய கையாளாக மாறுவார்கள். இன்று பிஜேபியை இந்த இடத்துலிருந்து துடைத்து எறிவதற்கு திமுக காங்கிரஸுடன் கூட்டணி வைத்திருக்கு, வைத்திருக்கும் பொழுதே சில ஸ்டேட்மெண்ட்லாம் ராகுல் காந்தி வாயிலேருந்தே வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த எஜுகேஷனை வந்து இதுக்கு மாற்றணும், அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க இதெல்லாம் மாற்றணும் மாற்றணும்னா அவர் ஸ்டேட்மெண்ட்டாக வாக்குமூலம் கொடுத்துட்டே இருக்காப்புல, தப்பிச்செல்லாம் போயிட முடியாதுங்க, எல்லாம் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் வாங்கி வாக்குமூலமாக வாங்கி வாங்கி சேகரிச்சுட்டு இருக்கோம் இப்போ. அதனால் நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அந்த காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய முதல் ஆள் திமுகவாக தான் இருக்கும். உண்மையிலே திமுக தான் எதிர்க்கும், ஆனால் அன்றைக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்க்கிற அதிமுக அன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிக்கும், இவ்வளோதான் அதிமுகவும் திமுகவுக்குள்ள வேறுபாடு. ஸோ அந்த அதிமுக அப்படிங்கிறது என்றைக்குமே ஒன்றியத்தினுடைய கையால், ஸோ சிம்பிள் இவ்வளோ தான், இதுக்கு மேலே என்னால் புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம்னாக்கா, இந்த மீடியாவில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், தொடர்கள்லாம் சோசியல் மீடியாவில் இருக்கீங்களா, இல்லை சில பேர் இருக்கா, இருக்க மாட்டாங்க, நீ இருக்க மாப்பிள எனக்கு தெரியும். ஆ இப்போ நிறைய ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அப்புறம் யூடியூபு இப்படி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் நிறைய கையாட்கள் இருக்காங்க, நிறைய கையாட்கள் இருக்காங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்னாக்கா ஒன்றும் கிடையாது, பணம் மட்டும்தான் கொள்கை, வேறு எதுவும் கிடையாது. இப்போ தோழர் சொன்னாருங்களே, பிரின்ஸ் தோழர் சொன்னாருங்களா, அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் போர்டு மாட்டுக்கு நிற்பாங்க, நீங்கள் போயிட்டு இந்த விலையா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த விலையாக அதிகமாக இருக்குது நீங்கள் விட்டுட்டு போயிடலாம், பின்னாடி வரவங்க இந்த விலையாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு பட்வைசர் பீருக்காகலாம் வேலை போகிறாங்க, ஒரு பட்வைசர் பீருக்காக வேலை போகிறாங்க பாருங்கள், வேலை செய்யறல இல்லை, குடிக்கிறதுங்கிறது தனிப்பட்ட விருப்பம் தான், அவங்க தலையிட விரும்பலை, உனக்கு வேணா காசு கொடுத்து குடிச்சிட்டு போய் இந்த அதுக்காக போயிட்டு ஒரு பத்திரிகை தொழில் ஊடக தொழிலுங்கிறது எவ்வளோ ஒரு கௌரவமான தொழில்,
நம்ம கௌரவம் கௌரவம்லாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு விலங்கு வீடியோ அவன் பார்த்தோன்னா என்னது கௌரவம், ஆ சிவாஜி நடித்த படம் நல்லா இருக்குமே அது, இல்லைம்மா கௌரவம் நல்ல படம் தான் அது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம்லாம் தெரியவே தெரியாது. மானம்லாம் பேசுகிறோம்லாம், ஆமாம் மானம் அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது மழை வரும்போது இருக்கும்பாங்க, அவங்களுக்கு அதுவும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. இவர்கள் தான் இந்த மீடியாவில் இன்றைக்கி விலை போகிற இந்த கையாட்கள். ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன நேரட்டிவில் வருவாங்கனாக்கா இது சிறந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்தார் முதல்வர், கொண்டு வந்தார் காலை உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தார். நாம் அதை பற்றி பேசுகிறோம். அதில் மக்கள் எப்படி, குழந்தைகள் மாணவர்கள் எப்படி எப்படிலாம் அதில் பயனடைகிறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிள், டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி ஒழிக்கிறது. ஸோ இவ்வளோ தான் அவங்க இந்த திட்டத்தில் உள்ள குறைகளை நீங்கள் எடுத்து சொல்லலாம், தப்பே கிடையாது, போதாமை இருக்கா அதை எடுத்து சொல்லலாம். ஆனால் இந்த வன்ம புத்தி இருக்குல்ல, அந்த ஏழை மாணவர்களுக்காக கொடுக்கப்படுற அந்த உணவில் டபுள் சாப்பாடு, ஏன் நாம் தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க இல்லை, இந்த சபஸ்கிருதம் சொல்லி கொடுப்பாங்க, அங்கெல்லாம் மூணு வேலை சோறு போடுறாங்க. உங்கள் கக்கூஸ் நிரம்பவே நிரம்பாதா, காலையில் சோறு போடுறதுக்கே நிரம்பி போயிடுங்கிற, இப்போ மூணு வேலை சோறு போடுறாங்க நிரம்பாதா உனக்கு, அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் உள்ள இப்போ கக்கூஸ்லாம் நிரம்பாதா. அப்போ என்ன ஒரு வன்மம் பாருங்கள், இந்த வெறுப்பு பிரச்சாரம் இருக்குல்ல. இப்போ ஒரு திட்டம் கொண்டு வரும்பொழுது அதை இப்போ 1000 ரூபா மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு கொண்டு வரும்பொழுது இவங்க ஆப்போசிட்டில் இன்றைக்கி காலைல கூட வீடியோ ரெடி பண்ணி தான் போட்டு வந்தோம். மிகப்பெரிய ஒரு அரசியல் விமர்சகர் இருக்கார், அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் ஒருத்தர் இருக்கார். அவங்க பேர் வந்து என்ன தோழர், யார் தோழர், வலது சார் இல்லை, அவங்க எந்த சாரின்னு எனக்கு தெரியவே இல்லை தோழர். அதான் பெரிய குழப்பமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் விமர்சகர் யாருனாக்கா நம்ம அக்கா கஸ்தூரி, வேறு யாரும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் கஸ்தூரி அக்காவை நினச்சி நான் வருத்தப்படவே இல்லை. நான் வருத்தப்படுறது என்னன்னாக்கா இந்த மீடியாவை நினச்சி வருத்தப்படுறேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது எவ்வளோ வேல்யூபிள், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேட்டி கொடுக்கணுங்கிறது பல பேருடைய கனவாக இருக்கும். தன் கருத்துக்களை பல கோடி மக்கள் பார்க்க போகிறாங்க அப்படின்ற கனவோடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் உட்காரும் இல்லைங்களா, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீட்டாக அந்த இந்த இன்டர்வியூ முடிக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் யார்கிட்ட கொஞ்சம் மைக்கை நீட்டுறீங்கன்னு இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், யோசிச்சு பாருங்களேன். அவங்க தற்கொலைங்கிறது நம்மளை விட அவங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ மீடியாக்காரன் உனக்கு தெரியும் வேண்டாம், அவங்ககிட்ட போய் இந்த கேள்வி கேட்குறேன்னா உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி என்ன தெரியும், அப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் வேணும் உங்களுக்கு, அதனால் தேடி வர. இப்போ நானும் சுற்றியும் வரம்பு கூட அந்த வீடியோ போட்டு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு புரியுதோ இல்லையா, ஏன்னா நான் நிறைய பேசணும், நான் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டாம், புரிய வைக்கணும் அவ்வளோதான். அதனால் இவங்களாம் வெறுப்பு பிரச்சாரம் மட்டும்தான் அந்த மீடியாவில் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கொரோனா வருது, கொரோனா இஸ்லாமியர்களால் சிங்கிள் சோர்ஸ், அந்த தப்லீக் ஜமாத் மாநாட்டுக்கு போயிட்டு வந்த அந்த இஸ்லாமியர்களால் தான் அந்த கொரோனா பரவுதுன்னு ஒருத்தன் வீடியோ போடுறான். இடநிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பெரிய ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வர ஒரு பில்டப்லாம் கூட போய் தெரியுதா, புரியுதா, இப்போ புரியுதா, இப்போ தெரியுதா அப்படின்னு பார்ப்பல. முண்டம் எங்களுக்கு தெரியுது முண்டம், உனக்கு தான் முண்டம் தெரியல, நான் அப்போ தெரியுது உனக்கு கிளாஸ் எடுத்து உனக்கு தான் ஒன்றுமே தெரியல, புரியுதா புரியுதா. ஆனால் இவங்கள்ட்ட உள்ள ஒரு ஒரு ஸ்மார்ட்னு தெரியுங்களா, நான் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஆப்பாயிலாக இருப்பாங்க, அரை பேக்கர்டாக இருப்பாங்க, அரை முட்டாளாக இருப்பாங்க, தேராத கேஸாக இருக்கும். ஆனால் அவங்க கொடுக்குற அந்த பில்டப் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம்ல முட்டாளாகவே நினச்சி பேசுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கட்டு ஒன்று வைரலாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ரமேஷ் சேது விநாயகம், அவன் பேர் ரமேஷ் சேதுராமன் ஒரு தற்கொலை ஒன்று, அது உட்காந்துக்கிட்டு பேசுது. என்ன பேசுனாக்கா இந்த அண்ணா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பேசுது, நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க சரிங்க, ஆனால் அண்ணாவே திமுகவை தானே ஆதரிச்சார், அவர் அதிமுக ஆதரிக்கலையே, அவ்வளோதான், நன்றி வணக்கம், டிவியை முடிக்க நம்ம போக வேண்டியது, கிளம்பி எங்கேயாவது வேறு ஒரு பக்கம் கிளம்பி போக வேண்டியதான். ஏண்டா ஒரு டிவி டிபேட்டில் வந்து உட்கார்ற அண்ணா எப்போ இறந்தார், அதிமுக எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எதன் பொருட்டு எம்ஜிஆர் திமுக குற்றச்சாட்டு வச்சு, என்ன குற்றச்சாட்டு வச்சார், குற்றச்சாட்டு வைக்கும்பொழுது எம்ஜிஆர் என்ன பதவியில் இருந்தார், என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, ஒரு இழவும் தெரியாமல் எந்த ஒரு ரெஃபரன்ஸும் எடுக்காமல் அப்படியே வர வழியில் நன்னா ஒரு நரசிவ் காஃபியை தட்டிவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு முட்டை பசனை ஓரமாக உட்காந்து நல்லா முக்க முக்க தின்னுட்டு நேராக வந்துட வேண்டியதுங்க. ஒரு டிவி சேனல்னாக்கா அங்கே உட்காந்துட்டு பாருங்க ஏதோ ஒன்று பேசுகிறான். அண்ணா வந்து எப்படிங்க அதிமுக ஆதரிக்கவே இல்லைங்க, அவர் சொல்கிறது உண்மைதான், அவன் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, அண்ணா அதிமுக ஆதரிக்கலையே, ஏன்னா அப்போ தான் அண்ணாவே இல்லையே. அண்ணா இறந்ததுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி கட்டில் ஏறுறாரு, ஆட்சி கட்டில் ஏறணும் அவர் தலைமை பொறுப்புக்கு வர்றாரு, தலைமை பொறுப்புக்கு வந்தவுடனே உள்ளே சிக்கல் ஏற்படுது, சில பேர் குழப்பங்களை விளைவிக்கிறாங்க, ஏவிகே சம்பத் அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு ஒரு டீமு, இந்த பக்கம் எம்ஜிஆர் ஒரு டீமு, இப்படி பல முனைகளாக அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனை போகும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு, கணக்கு எங்கே, கணக்கு என்னாச்சு அப்படின்னு, இந்த நிசப்தம் எனக்கு தேவை ஏன் தெரியுங்களா. கணக்கு கேட்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளர் பதவியில் இருக்கார்,
யோ நாங்கள் தான் வாங்கிட்டு கணக்கிட்டேன், ஏன் மட்டும் காசெல்லாம் கட்சி தொண்டர்களுடைய காசெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு தான் கொடுத்து வச்சுருக்கோம், கணக்கு எங்கடாலும் நாங்கள் கை நீட்டு கேட்குறதுக்கு முன்னாடி அவர் கை நீட்டு கணக்கு எங்கே அது கலைஞர் பார்த்துருப்பார் ரைட்டு. ஏன்னா நீ என்ன பதவியில் இருக்கனே உனக்கு தெரியல, உன்னையெல்லாம் நம்பி ஒரு பதவியை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்து ஓரமாக உட்கார வச்சாக்கா உன்னுடைய பதவி என்ன, அதற்கு என்ன செய்யணும், உன்னுடைய செயல் என்ன, உன்னை திட்டமிடல எதுவுமே தெரியாமல் இப்போ நீ இவ்வளோ நாள் நேக்கா ஏமாத்திருக்கடா, நேக்கா ஏமாத்திருக்கடா, இந்த பட்டுக்கோட்ட கல்யாண சுந்தரம் பாட்டை போட்டு நேக்கா என்ன ஏமாத்திருக்க நீல, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னா முதல்ல ரத்தத்தெல்லாம் எடுக்க வேண்டிய எம்ஜிஆர் உடம்புல இருந்தான், அதிமுகவில் எவ்வளோ தலைமை பொறுப்பு வந்தாலும் அவ்வளோ ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடணும். அப்போ தலைமை பொருளாளர் பதவியில் இருக்கிற அவர் வந்து கணக்கு எங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் அவரோட அறிவு இருக்குது, வேறு ஏதாவது குற்றச்சாட்டு வச்சுருந்துருக்கலாம், வேறு ஏதோ ஒன்று வச்சுருந்து வெளில வந்திருக்கலாம். இப்போ கணக்கு எங்கேன்னு வைக்கிறனாக்கா அப்போ அந்த அளவுக்கு கூட அவங்க மேல்மாடி ஜாலியான நபர்களாக தான் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு டிவி மீடியாவில் வந்து பேசுகிறவர் இந்த அளவுக்கு தான் அறிவோடு இருக்காங்க. பேசும்பொழுது பார்த்திங்கனாக்கா ரொம்ப அப்படியே ஏதோ எல்லா புத்தகத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு 20,000 புத்தகத்தையும் நாங்கள் அப்படியே மென்று தின்னு முடிஞ்சிட்டு அதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்தில் கக்கிறது மாதிரியே உட்காந்துருப்பாங்க. இதோ இந்த உலகத்துக்கு அவர் ஏதோ புதுசாக சாக்ரட்டிஸ் மாதிரி சொல்ல வராரு, அம்பேத்கருடைய தத்துவங்கள்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கடுக்காக வைக்க போகிறாருங்கிற மாதிரியே ஒரு பில்டை கொடுப்பாங்க. ஆனால் பேசும்பொழுது இப்படி தான் இருக்கும். இன்னொரு தற்கொலை ஒன்று இருக்கு, இருக்குது நித்யானந்தம் நினைக்கிறேன்ல ஒரு பீஸ் ஒன்று இருக்கு, ஆனால் நல்ல பீஸுங்க, அது சரியான பீஸ் வச்சு அடித்தோம்னா 1,00,000 வியூஸ் போகும், அது போட்ட வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டோம் நல்ல வியூஸ் போகும். எனக்கா திமுகவின் ஆட்சியில் 45 பேர் கொல்லப்படலையா அப்படின்னாப்ல, ஏன் என்னங்க நீங்கள் போகிற போக்கில் இப்படி சொல்கிறீங்க, எங்கே எப்போ ஆதாரத்தை கொடுங்க, கொல்லப்படலையா இல்லைங்க ஆதாரத்தை கொடுங்க, நீ போட்டு இல்லை கொல்லப்படலையான்னு கேட்குறேன். இப்படி டிப்போ இப்படியே டிபேட்டில் பேசுகிறாப்புல இவர்கள் யார் தெரியுமா, வலதுசாரி ஆதரவாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள். அப்போ ஆதாரம் கேட்டோம்னாக்கா அவ்வளோதான் தப்புன்னு அங்கே அது மீடியா கேமரா இருக்குது கோடி பேர் பார்க்குறாங்க அவ்வளோதான், எடுத்தோம்னா சாவர்கர் ஆயத்தை எடுத்தோம்னா டபார்னு சரண்டர் தான், அதெல்லாம் விழுந்தடிச்சு விழுந்து எந்திரிச்சு உடனடியாக அந்த இதை உடனடியாக அந்த பரிகாரத்தை பண்ணியாங்க, அதே மொபிடியன்ட்லேயும் கிளம்பிடுவாங்க வீரமாக நஞ்சிட்டு. அதனால் இந்த மாதிரி மீடியாக்களில் சில கையாட்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம தோழர் பேசணும்னு சொன்னாருங்களா, அந்த அறச்சீற்றத்தோட ஒருத்தர் கேட்பாருன்னு சொன்னாருங்களா, அவர் ஒரு பக்கம் இடபிள்யூஎஸ் பற்றி நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், இடபிள்யூஎஸ்னால் என்னென்னு வந்தோடனேயே கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய யூனியன் கவர்மெண்ட்டினுடைய அஃபீஷியல்லேருந்து அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து அந்த டாக்குமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு இப்படி இப்படி உட்காந்து படித்து நமக்கு ஓரளவுக்கு அதான் ஆங்கிலம் தெரியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு புரியாததான் டிக்ஷனரி எடுத்து புரட்டி கூகுளில் போய் என்ன வார்த்தைன்னு தேடி பிடிச்சி ஒரு வாரி ஓகே இடபிள்யூஎஸ்னா இது, அதுக்கப்புறம் ஒரு வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணி இது சரிங்களா இது சரிங்களா அது சரிங்களான்னு பேசிவிட்டு அப்புறம் வீடியோ போகிறோம். அப்போ இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஏப்பா அது 50% மேலே ரிசர்வேஷனில் கை வைக்கக்கூடாது லாக் பண்ணியாச்சு, ஏன் இப்போ 10% கொண்டு வந்தீங்கனாக்கா அந்த 50 கை வைக்காமல் எப்படி அந்த 10 நீ கொண்டு வருவேன், அப்போ இந்த 10 கொண்டு வந்தனாக்கா பாதிக்கப்பட போகிறது என்னுடைய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் உள்ள என் மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க, நீ 10% எடுக்கிற அது சரியாக தவறாங்கிறத வேறு விவாதங்க, வேறு விவாதம் நான் அதுக்குள்ளேயே போகலை இந்த டாப்பிக்கில், நீ ஏன் தட்டில் உள்ள சோறை என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கிறீல்ல, அது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை அது, ஏன்னா நானே சோறு இல்லாமல் இருக்கேன், எனக்கு சோறு கொடுக்குறேன்னு நீ சொன்னேன், இந்த 50%க்குள்ளே இவ்வளோ 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 உனக்கு சோறு கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ சொன்ன சோறையே ஒழுங்காக கொடுக்கல இது வரைக்கும், நீங்கள் ஐஐடி எடுத்து பாருங்கள், மெட்ராஸ் ஐஐடியோ நீங்கள் வாட்டருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கல்வி நிறுவனங்கள் வேலை நிறுவனம் எடுத்து பாருங்கள், ரிசர்வேஷன் சரியாக ஃபில் செய்யப்படவில்லை இதுதான் உண்மை, ஏகப்பட்ட ஆர்டிஐ ரிப்போர்ட் நம்ம எடுத்துட்டு தள்ளிகிட்டே இருப்போம், ஆனால் எந்த கவர்மெண்ட்டு மாறும், இவங்க போனால் அவங்க வருவாங்க அவங்க போனால் இவங்க வருவாங்க, ஆனால் இந்த ரிசர்வேஷன் மட்டும் சரியாக ஃபில் பண்ணப்படாது. இப்போ பாதிக்கப்படுறது யாருனாக்கா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பட்டியலில் உள்ள நம்ம மக்கள் தான் பாதிக்கப்படுறது. இப்போ பாதிக்கப்படுறாங்கன்னா யார் அந்த இடத்துக்கு வருவாங்க, ஆட்டோமேட்டிக்கலி இந்த 3% தான் அங்கே வருவாங்க. அதுதான் ரீசெண்டாக பிடிஆர் அவர்கள் கேட்டார், 3% எப்படிங்க எல்லா இடத்துலையும் அதிகாரத்தில் போய் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லோரும் கேள்வி எழுப்புங்க, அதை கேள்வி எழுப்புங்க, அதை பற்றி ஆராயுங்க அப்படிங்கிறது. இப்போ அவங்க எப்படி எடுத்து அவங்க எப்படி நடத்துக்கு போகிறாங்கனாக்கா, நமக்கு வந்து சேர வேண்டிய இடங்களை நமக்கு சேர விடாமல் அவங்க ஆட்டையை போட்டு போயிடுது. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ரிசர்வேஷனில் நான் ஒரு ஓபிசி, இப்போ நான் ஓபிசினாக்கா கட் ஆஃப் எவ்வளோ இருக்குனாக்கா ஓபிசிக்கு ஒரு 96 இருக்குன்னு வைங்க, எஸ்டிக்கு 95 இருக்கும், எஸ்டிக்கு 93-94 அவ்வளோதான் இருக்கும், ஒரு மார்க் 2 மார்க் தான் வித்தியாசப்படுமே தவிர பெருசாலாம் அந்த கட் ஆஃபில் வந்து மார்க் வந்து பெருசாலாம் வேறுபடாது.
அப்போ 96 எனக்குள்ள கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் படுத்தினாக்கா எனக்கு ஒரு வேலை உண்டு அல்லது கல்வி நிறுத்த வேலை உண்டுன்னு வச்சுக்கணும் எக்ஸாம்பிள். அப்போ நான் 96 எடுக்க முடியும், நான் 99.5 எடுத்துட்டேன். இப்போ 96 எடுத்தால் எனக்கு நான் ரிசர்வேஷன், ஆனால் நான் அந்த அடுத்த மாதிரி நான் 99.5. அப்போ நீ எனக்கு எந்த சீட்டில் என்னை ஃபில் பண்ணணும், மெரிட்டில் ஃபில் பண்ணணும். ஆமாம், மெரிட்டில் என்னை தூக்கி போடணும், ஜென்ரலில் எனக்கு தூக்கி போடணும். அப்போ நான் 99.5 எடுத்துருக்கனாக்கா நான் மெரிட்டில் போட்டேனாக்கா என்னென்னா எனக்கான அந்த ரிசர்வேஷன் சீட் இருக்குங்களா, இப்போ இதுக்குள்ளே போகாமல் நான் மெரிட்டுக்கு வந்துடும், இந்த இடம் காலியாக இருக்கும், இதில் 96 எடுத்து ஏதோ ஒரு ஓபிசி மாணவர் அங்கே வந்து உட்காருவார். ஆனால் இவனுக்கு பண்ணுற திருட்டுத்தனம் அந்த முடிச்ச வைக்கிறான் என்ன தெரியுங்களா, அயோக்கிய பயலுக 99.5 நீங்கள் 100 மார்க்கே எடுத்தாலும் கூட இவன் என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசர்வேஷனில் தூக்கி போட்டுருவானுங்க, இந்த ஓபிசியில் உள்ளவன ரிசர்வேஷனில் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ மெரிட் அப்படிங்கிறது அவனுங்க அது ஒரு ரிசர்வேஷனாக வச்சுருப்பானுங்க, அது ஒரு ரிசர்வேஷன் தானே. இப்போ மற்றவர்கள் போக முடியாதுனாக்கா அது ஒரு ரிசர்வேஷன், அந்த ரிசர்வேஷன் முழுக்க முழுக்க பேலன்ஸ் உள்ள 50% யாருக்கு போதுனாக்கா டோட்டலாக ஃபஸ்ட்டு உள்ள 50% யாராவது ஷேர் பண்ணிக்கிறோம், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ மீதமுள்ள அந்த 50% அப்படியே பல்காக யாருக்கு போகுதுனாக்கா, பல்காக இருக்கிற அவளுக்கு போகுது, நல்லா வெண்ணையும் நெய்யும் போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா வழியை வழி என்னை வழிச்சு நக்கின்றிருக்கிற அவளுக்கு தான் அந்த 50% பல்காக போகுது. அப்போ 3% உள்ளவனுக்கு அந்த 50% கேட்குது, மிச்ச 97% உள்ள எனக்கு இந்த 50% நாங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கணும். இதனால தான் அந்த 3% உள்ள மக்கள் எல்லா அதிகாரத்துலேயும் போய் உட்காடுறாங்க. இப்போ ஒன்றியத்தில் உள்ள செயலாளர் போஸ்ட் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான போஸ்ட் அது, ஒன்றியத்தில் உள்ள செயலாளர் போஸ்ட். ஸோ அந்த ஒன்றியத்தில் உள்ள செயலாளர் போஸ்ட்டில் அது ரிசர்வேஷன் படி வரணும் இல்லைங்களா, அதில் சரி அவங்க ஓபிசி தான் அந்த ஆண்ட பரம்பரைகள் அப்படின்னு நம்மளாம் பெருமைப்பட்டு கொள்கிறேன், பிசி எம்பிசி பட்டியல் உள்ள அந்த சாதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த ஒன்றிய செயலாளர் பதவியில் முக்கியமான போஸ்ட்டு, அதில் எத்தனை பேர் இப்போ ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஓவரால் இந்தியா எத்தனை பேர் இருக்கும், சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்களேன், அந்த சீட்டினுடைய எண்ணிக்கை அதிகம், எத்தனை பேர் இருக்கலாம் ஓபிசியில், எத்தனை பேர் கொடுத்துருக்கலாம், சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்களேன், எஸ் 0. ஓவரால் இந்தியாவில் ஓபிசி பிசி எம்பிசி பட்டியலேருந்து ஒருத்தர் கூட அங்கே செலக்ட் செய்யப்படலை, அப்போ ஒருத்தருக்கு கூட அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கான தகுதி இல்லையா, அல்லது எங்களுக்கு மார்க் வாங்கலையா, ஏன் எல்லாத்துக்குமே தகுதியானவர்கள் தான், ஆனாலும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன தான் தகுதியான தேர்வு எழுதி மார்க் வாங்கினாலும் அவங்க அந்த பதவியில் நம்மளை உட்கார வைக்கவே மாட்டாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, டிஎன்பிஎஸ்சி மாதிரி யூபிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சி வந்து டிரான்ஸ்பரண்ட்டு, நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், கீ ஆன்சர் வரலாம். தோழர் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் எழுதி கொடுக்குறது, நல்லா முடிக்கிறதுக்காக வந்துட்டார் கொடுக்குற தோழர்னு ஒரு பஞ்ச் டயலாக் பேசு, ஐ லைக் யூ தோழர், ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, கண்டிப்பாக நான் முடிகிறதுக்குள்ள கரெக்டான இடத்துல சொருகுறனால மட்டும் பாருங்கள் நீங்கள். அதனால் இந்த முக்கியமான போஸ்ட்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு யாருமே கிடையாது, முழுக்க முழுக்க அவங்க தான், எஸ்சிலேருந்து ஒருத்தவங்க எஸ்டிலேருந்து ஒருத்தவங்க அவ்வளோதான், ஓபிசி 0. ஸோ இதுதான் மற்ற இடங்கள், அதுக்கு கீழே உள்ள போஸ்ட்டு, அதுக்கு கீழே உள்ள போஸ்ட்டு, இந்த யூனியன் கவர்மெண்ட்டில் அந்த பார்லிமெண்ட்டை சுற்றி இருக்கிற போஸ்ட்டுகளை பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க இதுதான் நடக்குது. ஸோ இப்படி தான் நம்மளுடைய இடங்கள் வந்து அங்கே ஒவ்வொன்றா பறி போயிட்டுருக்கு. அப்போ இடபிள்யூஎஸ் பற்றி நம்ம அவ்வளவு ரெஃபர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லைனா 50% கையை வைக்காமல் போட முடியாது அப்படிங்கிறப்ப அந்த கும்பல் என்ன தெரியுமா சொன்னிச்சு, குறிப்பாக இந்த அரவேக்காடு ஒன்று இந்த பின்னாடி உள்ள டிவியில் வேலை பார்த்து பார்த்தீங்களா, அந்த அரவேக்காடு வந்து சொல்லுது கிட்டத்தட்ட 100 வீடியோ போட்டிருப்பாங்க, 100 வீடியோ போட்டிருப்பாப்புல, 100 வீடியோவில் இடபிள்யூஎஸ்ன்னு என்ன தெரியும் உங்களுக்கு, புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அவ்வளோ சொல்கிறேன் புரியலையா உங்களுக்கு, இந்த டோனில் பேசுகிறான், நான் ஏன் வாடா போடாங்கிறனாக்கா அது என்ன அறியாமல் வருது, எனக்கா நான் ரெஃபர் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் எனக்கு நான் எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் அந்த ஆள் பேசுகிறாருன்னு நான் ஏன் ரொம்ப பின்னாளில் அவர் போட்ட பதிவு ஒன்று இருக்குது, இடபிள்யூஎஸ் பற்றி நான் புரியாமல் அந்த வீடியோக்களை பகிர்ந்து விட்டேன், கவனப்பிசகு, இது கவனப்பிசகு. அப்போ நீ ஒரு தற்கூறி, நான் வந்து அறிவாளி, கம்பேரிட்டிவ்லி உன்னை விட நான் அறிவாளி, ஏன்னா அப்போ நம்ம சைடு இந்த பேசிய ஆட்கள் எல்லாருமே இடபிள்யூஎஸ் பற்றி ஒரு தெளிவாக படிச்சு வச்சு வந்து டிரைவ் பண்ணி மக்களுக்கு புரிய வைக்கிறோம், அதில் இடபிள்யூஎஸ் 50% கையை வைக்காமல் வைக்க முடியாதுன்னு சொல்கிறோம், அதுக்கு கவுண்டர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க ஓபிசி அந்த 50% வந்துருவாங்க, ஓபிசின்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கா, ஓபிசி அந்த ஓபிசி ரிசர்வேஷனையும் பயன்படுத்திக்கலாம், ப்ளஸ் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது ஏழைகளுக்குங்க, அந்த ஏழை அப்படிங்கிற ஓபிசியில் உள்ள ஏழை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த ரிசர்வேஷனையும் பயன்படுத்துவாங்க, இடபிள்யூஎஸ்ஸையும் பயன்படுத்துவாங்க. ஆ எஸ் அது கிடையாது, அதுலேயே வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இல்லை இல்லை இடபிள்யூஎஸ் சரி 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 சரின்னு, அப்புறம் இதெல்லாம் ஓய்வாகி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு டாபிக் நகரமில்ல, அந்த கேப்பில் தலைவன் என்ன பண்ணுறப்ப ஒரு பதிவு கவனப்பிசகு, நான் இதில் பேசியது தவறு தான், அப்போ அவ்வளோ வீடியோ போட்டு, இல்லை ஒரு வீடியோ போட்டு இப்போ கவனப்பிசகுனா தவறுன்னு ஒத்துக்கிட்டேன், அப்போ இதில் உண்மை என்னென்னு பேசணும், வீடியோ போட்டு உண்மையை பேசணும்ல,
ஒரு ட்வீட் மட்டும் போட்டு ஓடுற, நீ போட்ட 100 வீடியோவுக்கு ஒரு மறுப்பு வீடியோ போட்டு இல்லை யூடியூப்ஸுங்கிறது இது, இதில் உண்மையிலேயே வந்து ஓபிசி மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதில் வந்து சம்மந்தம் இல்லாத நபர்கள் வந்து பயனடைகிறாங்க அப்படிங்கிறது ஏன் சொல்ல மாட்டேங்கிறப்ப இவர்களுக்குள்ள ஒரு அஜெண்டா இருக்குது. ஸோ அந்த வெறுப்பு பிரச்சாரம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ரிசர்வேஷன் பற்றி. எனக்கு ரொம்ப நம்மளையே ரிசர்வேஷனுக்கு எதிராக பேச வச்சுருவாங்க. இப்போ ரிசர்வேஷனுக்கு எதிராக நம்மளே ஏன் 70, 80, 100 வருஷமாக ரிசர்வேஷன் இருக்குது, இன்னமும் ரிசர்வேஷன் வேணும் வேணும்னு சொல்கிறீங்களே. நீதிமன்றம் வரைக்கும் உள்ளவங்களாம் அதில் இந்த கேள்வி, இன்னும் எத்தனை வருஷம் தான் உங்களுக்கு ரிசர்வேஷன்? நாங்கள் நீங்கள் சும்மா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் எத்தனை வருஷம் இந்த ரிசர்வேஷன் நம்ம கொடுக்க முடியும்? அம்மா எப்போ தானே கொடுத்துட்ருப்பாங்க. 89, 90 தான் விபி சிங் அவர்கள் தான் மண்டல் கமிஷன் அப்படி தட்டி எடுத்து அதை திறந்து இந்த சமூக நீதி ஓபிசி மக்களுக்கான ரிசர்வேஷனை கொண்டு வந்தவர் விபி சிங். வெறும் அவர் ஆட்சி செய்தது வெறும் 11 மாதங்கள், 89 to 90. ஏன் அவர் ஆட்சி இழந்தார்? எல்லாரும் 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்களே, இவர் மட்டும் ஏன் 11 மாதம் ஏன் ஆட்சி இழந்தார்? காரணம் என்னன்னாக்கா, இந்த ஓபிசிக்கான ரிசர்வேஷன் அங்கே மசோதா வந்து மாறணும், சட்டமாக மாறணும் அப்படின்னாக்கா இவர் ஆட்சி இழக்க வேண்டும். ஆட்சி இழந்தால் மசோதா வந்து மாறும், சட்டமாக மாறும். அப்படி இல்லைனாக்கா இவர் ஆட்சியை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னாக்கா உள்ளவங்களாம் பேக் வாங்குறாங்க, நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்கனாக்கா நாங்கள் ஆதரவை விலக்கிப்போம். ஏன்னாக்கா ஒரு கூட்டாட்சி தத்துவின் அடிப்படையில் அது அமையுது. ஸோ நாங்கள்லாம் பேக் வாங்கிப்போம்னு சொன்ன உடனே என்னுடைய இந்த ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, அந்த மக்களுக்கான சமூக நீதி காக்கப்பட வேண்டும், அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான், அவர்களும் இந்த சமூகத்தால் பின்தங்கியவர்கள் தான், அவர்களுக்கு சேர வேண்டிய ரிசர்வேஷன் போயே சேர வேண்டும், இதனால் என் ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அன்று ஓபிசி மக்களுக்கான சமூக நீதியை காத்தவர் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள். அப்போ 89, 90 தான் அது நடை அது வந்து உள்ளேயே இதாக இருக்குது. அப்படின்னாக்கா அது நடைமுறைப்படுத்துறதுக்கு உள்ளே வர்றதுக்குங்கிறது 90 ஒரு 92, 93 வச்சுக்கலாமா? அப்போ ஒரு 93 வச்சுட்டா கூட அப்புறம் 2003, 2011, 2023 வெறும் 30 வருஷம். இந்த 30 வருஷம் தான் ஆகுது ரிசர்வேஷன் இவங்களுக்கு உண்டுன்னு கையெழுத்தாகி 30 வருஷம் தான் ஆகுது, இன்னும் ஃபுல்லாக நடைமுறையெல்லாம் படுத்தலை. இப்போவே என்னன்னாக்கா இத்தனை வருஷமாக நாங்கள் ரிசர்வேஷன் கொடுக்குறோம், அத்தனை வருஷமாக இப்போ நம்ம மக்களும் தெரிஞ்சுட்டு ஆமாம்மா என்ன அது ரிசர்வேஷன் ரிசர்வேஷன்ட்டு தகுதியின் அடிப்படையில் தாங்க, தகுதியின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அதை வழங்கின ரிசர்வேஷனுங்கிறது என்ன? ஆமாம் பாருங்கள், இப்போ ஓபிசி நான்லாம் 100க்கு 150 மார்க் வாங்கணுமா? பாருங்கள் இந்த எஸ்சிலாம் பாருங்கள், 100க்கு 20 மார்க் வாங்கினாலே வேலை கொடுக்குறாங்க. அட முண்டம், 100க்கு 20 மார்க் வாங்கினாக்கா வேலை உண்டு தான், ஆனால் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கிடையாது, அது இடபிள்யூஎஸ்க்கு. ஏன்னா இது நம்ம நகைக்கலாம், இப்போ இதில் பார்க்குறவங்களுக்காக நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு பேங்க் எக்ஸாம் வருது, அந்த பேங்க் எக்ஸாமில் அதில் கட் ஆஃப் வைக்கிறாங்க. ஓபிசிக்கு வந்து கிட்டத்தட்ட 70 something ஓபிசிக்கு கட் ஆஃப் வைக்கிறாங்க. எஸ்சி எஸ்டிலாம் வந்து அதை விட ஒரு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படி கம்மியாக வருது. இந்த கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களே, கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான கட் ஆஃப் 66, அதில் அவங்க கூட 66 எடுக்கணும். ஆனால் இடபிள்யூஎஸ் கட் ஆஃப் இல்லை தெரியுமா, 22, 23 தான். எது யோசிச்சு பாருங்கள், ஒரு அக்ரஹாரத்தில் நல்லா ஒரு இல்லை ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், ஒரு மயிலாப்பூரில் அல்லது அடையாறில், பெசன் நகரில் அல்லது எங்கேயோ ஒரு இப்படி ஒரு பாஷான ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எல்லாருமே தனித்தனி ரூம் இருக்கும். எதிர்த்த வீட்டில் வந்து ஒரு அத்திம்பேர் இருப்பார், கீழ் வீட்டில் தோப்பனார் இருப்பார், பக்கத்து வீட்டில் மாமா இருப்பார், இந்த வீட்டில் ஜட்ஜி இருப்பார், மேல் வீட்டில் டாக்டர் இருப்பார், எல்லாருமே சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா அவளாக இருப்பாங்க, அவள் எல்லாமே பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அவளுடைய தோப்பனார் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய டாக்டர் வந்திருப்பார், அவருடைய அவர் இவர்னு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். எல்லா ரூம்லையும் ஏசி போட்டு உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் நெட் கனெக்ஷன் இருக்கும், லேப்டாப் இருக்கும், சிஸ்டம் இருக்கும், மொபைல் இருக்கும், டேப் இருக்கும். அவங்க என்ன தேவையோ உடனடியாக நாளைக்கு கிடைக்கும். அமெரிக்காவில் வந்து அத்தியமாரி அனுப்பிச்சு விடுவார் நாளைக்கு, மெட்டீரியலை ரெஃபரன்ஸ் வரும் நேரடியாக. அந்த பையன் படிக்கிற அல்லது அந்த பெண் படிக்கிற அந்த துறையை சார்ந்த நிபுணர்கள் கூட உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு எல்லா இடத்துல அங்கே இருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ திராவிட இயக்கம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உள்ளே போயிருப்பாங்க, ஆனால் யூனியனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவள் தான் நேரத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவ்வளவு வசதியில் வச்சுக்கிட்டு நீ வெறும் 23 மார்க் எடுத்தாக்கா உனக்கு வேலை, ஏம்ட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு காட்டில் மேட்டில் உள்ள ஒரு கரண்ட் வசதியாக போய் சேர்ந்துருக்காது. அதுக்கு பஸ்ஸுக்கு ஏறணும்னாக்கா அது ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்து அங்கிட்ட தான் பஸ்ஸு ஏறி பஸ்ஸு பிடிச்சி ஒரு டவுனுக்கு போகணும்னாக்கா ஒரு 15 கிலோமீட்டர் அந்த பஸ்ஸில் போகணும். அது ஒரு பஸ்ஸு தான் வரும். அது வேலை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பார்த்துட்டு தண்ணி தூக்கி வச்சுட்டு வீட்டில் உள்ள குழந்தைகளை பார்த்துட்டு இதுக்கு இடையில ஏம்ட்டுக்குள்ளே 1176 எடுத்தாக்கா அது நீ சீட்டு இல்லாமல் இவ்வளவு வசதியில் வச்சுக்கிட்டு 0 மார்க் எடுத்தால் கூட உனக்கு பிஜியில் சீட்டு உண்டு. கொடுத்து வச்சாங்க நானுங்கள, ஏன்னா எந்த ஒரு உழைப்பும் உழைக்க தேவையில்லை, சாதாரணமாக எல்லாம் அவங்கள தேடி வரும். எந்த ஏன்னாக்கா அவங்களுக்கு உழைக்க தெரியாது, உழைக்காமல் வாழ்கிற ஒரு கூட்டம்னாக்கா அந்த கூட்டம் தான். அதற்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்குறதில்ல, அதுதான் இங்கே சிக்கல். அந்த சட்ட பாதுகாப்பு கொடுக்குறதான் நம்ம கை வைக்கணும்.
ஸோ அப்போ இவர்கள்லாம் யாருடைய கையாட்கள் அப்படின்னாக்க நம்ம ஆட்களையே ரிசர்வேஷனுக்கு எதிராக பேச வைக்கிற அந்த கும்பல் வெறுப்பு பிரச்சாரம். இந்த ரிசர்வேஷன் மீதான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் என்னக்கா, ரிசர்வேஷன் வந்து ஒரு பிச்சை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு தோற்றத்தை நம்மளுடைய ஏற்படுத்துவது. ஜஸ்ட் பாஸ் வெங்காயம்னு எழுதுறான், இந்த டபுள் சாப் பண்ண எழுதுறான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறாங்க ஜஸ்ட் பாஸ் வெங்காயங்கள் அப்படின்னு எழுதுறான். அது என்ன எழுதுறாங்க அந்த கட்டுரையில், டாக்டர் ஒரு ஜஸ்ட் பாஸ் பண்ணி 35 மார்க் எடுத்துகிட்டு நம்ம லீவிட்ட முண்டோம், சரி 35 வச்சுக்க, 35 எடுத்தால் தான் ஒரு 6வது படிக்கிற பிள்ளை கூட 35 எடுத்தால் தான் பாஸ், நீ 23 மார்க் எடுத்துகிட்டு பேங்க் வேலைக்கு போறிய, இப்போ நீ என்ன கண்ணாடியை பார்த்துட்டு நீயும் மூஞ்சி நிறுத்திப்பியா நீ. அப்போ நமக்கு நம்மக்கிட்டயே நமக்கு வந்து சேரனுடைய உரிமைகளை பிச்சை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்து சேர்ந்து நமக்கு நம்மளை வந்து அதுக்கு எதிராகவே பேச வைப்பது. இப்படியாப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் இப்போ இவருடைய இவர்கள் யாருடைய கையாட்கள் காரணமாக ஒன்றும் ரொம்ப சிம்பிள், பார்ப்பனிய கையாட்கள், உழைக்காமல் இங்கு உட்கார்ந்து சாப்பிடுகிற அந்த 3% பார்ப்பனியத்தினுடைய கையாட்கள். ரெண்டாவது இந்த பிஜேபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனாங்க போதும், உடனடியாக ஒரு மேடையை போட்டு இஸ்லாமியர்கள் சாத்தானின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் சைத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு. எனக்கா அது மணிப்பூரில் நடந்த ஒரு கொடூரம், அதுக்கு இந்தியாவே குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கு, பிரைம் மினிஸ்டர் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு. நீங்கள் மன் கி பாத்தில் பேசுகிறீங்க, அதில் பேசுகிறீங்க, இல்லை பேசுகிறீங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ஒரு பெண்ணை நிர்வாணமாக நடைபயணம் கூப்பிட்டு போய் அதை வந்து கூட்டுப்பாலில் உள்ளுறவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே கேள்வி எழுப்புது, பிரைம் மினிஸ்டர் நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள், நீங்கள் தானே அத்தாரிட்டி, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பிரியங்கா சோப்ரா கூட பேசுகிறீங்க, அக்ஷய்குமார் கூட பேசுகிறீங்க, அபிஷேக் பச்சன் கூட பேசுகிறீங்க, நீங்கள் யாராரு கூடலாம் பேசக்கூடாதோ அவங்க பேசக்கூடாது மீன்ஸ் இதுக்கு இவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா எங்கள் சம்மந்தம் இருக்குது, அங்கே சம்மந்தம் இல்லாமல் அவங்க கூட உட்காந்து நீங்கள் உரையாடிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க என்ன அரசியல் நோக்கி என்ன கேள்வியில் வச்சுருப்போறாங்க, இவங்க கேட்குறாங்கல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போட்டவங்க கேள்வி கேட்குறாங்க, ஆனால் இங்கே நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் அப்போ இவரை உள்ளே வரவழைச்சி ஒன்றும் இல்லை, நீங்கள் பதில் மட்டும்தான் கேட்குறாங்க, அதுக்கே சொல்ல முடியல. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளும் கூடி நம்பிக்கையில்லா தீர்மானம்னு கொண்டு வந்து அப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டர் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சு மைக்கை அவர் வாய்க்கு பக்கத்தில் நின்றுட்டு அவர் பேச வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இவ்வளவு இந்தியாவே அன்னைக்கு அவரை எதிர்நோக்கி இருந்தது, பிஜேபி அப்படின்னு ஒற்றை கட்சியை மணிப்பூர் விஷயத்தை வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டு நம்ம நெருக்கி தள்ளிக்கிட்டு இருக்கோம், அண்ணன் ஒரே ஒரு மீட்டிங் போட்டார், ஒட்டுமொத்தமாக க்ளோஸ், அந்த மேட்ரே க்ளோஸ், அதுக்கப்புறம் யாருமே இதை பற்றி பேசலை. அப்புறம் என்னக்கா, ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுனாக்கா நம்ம அருகில் போய் நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, ஏன்னாக்கா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம அருகில் போய் நிற்கலை அப்படின்னாக்கா அது ரொம்ப டேஞ்சரில் போய் நின்றோம், நாம தான் அவங்க அருகாமையில் போய் நிற்கணும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை, சிறுபான்மையில் ஒரு பிரச்சனைனாக்கா நாம் அருகாமையில் போகலனாக்கா அவர் என்ன பண்ணுவார்னாக்கா மதத்தின் அடையாளத்தை இறுகப்படிப்பார்கள், ஏன்னாக்கா பாதுகாப்புக்காக வேண்டி. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க மதம் சார்ந்த நபர்களோடு அவங்க தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒருங்கிணையும் போது அது யாருக்கு லாபமாக போய் முடியும்னாக்கா ஆப்போசிட்டில் உள்ள அந்த சங்கி கூட்டத்துக்கு லாபமாக போய் முடியும். டேய் பாத்தியா, அவன்லாம் ஒன்றா இருக்கான் பாரு, பாயெலாம் ஒன்றா இருக்கான் பாரு, பார்த்தியா பாவாடெல்லாம் ஒன்றா, கிறிஸ்தவன்லாம் ஒன்றா இருக்கான் பாரு, நம்ம ஆளு தானே தனித்தனியாக இருக்கீங்க, நம்மளாம் ஒன்று சேரணும், பார்த்தியா அந்த பாய்மாரெலாம் ஒன்றா இருக்கும் அவன் விடக்கூடாதுரா, அவன் கடை வச்சிருக்கான் பாரு, இவங்ககிட்ட கடை இருக்கா அப்படின்னா இங்கே உள்ள ஒரு ஏழை எளியவனை பார்த்து கடை வச்சிருக்கிற பாயை பார்த்து கம்பேர் பண்ணுவான். இப்போ இங்கே கடை வச்சிருக்க ஒரு அமித்ஷாவோட பையன் இருக்கார்ல, அவர் எந்த கிரிக்கெட்டை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாமல் அவர் எப்படி பிசிசிஐ தலைவர் ஆகினார், ஆமாம் அவர் தான் சேர்மன், அவருக்கு கிரிக்கெட்டை பற்றி எந்த நாலேஜும் தெரியாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது. எப்படி அதுவும் இந்த கொரோனா பீரியடில் அமித்ஷா பையன் ஜெய்ஷானுடைய சொத்து மதிப்புங்கிறது பன்மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ நீ யாரை கம்பேர் பண்ணோம்னாக்கா ஹிந்துக்களுக்குள்ளேயே பாடுறா அமித்ஷாவோட பையன் ஒரு அளவும் தெரியாமல் இங்கிலீஷ் கூட பேச தெரியாது, நீங்கள் ஒன்றும் இல்லை அமித்ஷா பையனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறவங்களாம் ரொம்ப சிக்கல், அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறவங்களோ பைட் எடுக்கிறவங்களோ ரொம்ப சிக்கல், என்னக்கா 55 வார்த்தை வந்துச்சுனாக்கா முடிஞ்சு போச்சு, நீங்கள் 3 கர்ச்சிப்பை நீங்கள் நினச்சிட்டு தான் நீங்கள் அங்கேருந்து வெளில வர முடியும். இங்கே பானிபூரி விற்கிறவங்கள்ட்ட மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, அமித்ஷா பையன் வரைக்கும் இந்த பிரச்சனை உண்டு. 55 அவங்க வாய்ப்புள்ள மாட்டிக்கிட்டு போடுற பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுனாக்கா இப்போ சாமி தயவு செஞ்சு இந்த இந்திக்காரங்கள்ட்ட 55 மட்டும் எடுத்துருங்க, நீக்கிருங்க, ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வாங்க, நீங்கள் தான் டெய்லி ஒரு சட்டம் கொண்டு வரல, 54 அப்புறம் 56 வச்சுரு, என்னை தயவு செஞ்சு விட்டுறா, என்கிட்ட அதை பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு அது கதறி அடிச்சுட்டு ஓடும், அது அவங்க வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு போடுற பாடு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நபர் 55 கூட இந்த மைக்கு நனையாமல் இதை குளிப்பாட்டாமல் சொல்ல தெரியாத ஒரு நபர் அவர் பாடுறா, எத்தனை கோடி எத்தனை 1000 சொத்து பாரு, கொரோனா பீரியடுக்குள்ளே அவ்வளோ சொத்து வந்துட்டு பாடுறான். அப்போ இதே மதத்துக்குள்ளே இதே இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னா இந்துத்துவத்துக்கு வெளியில் உள்ள நபர்களை சொல்லலை, இந்துவிலே ரெண்டு இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஏதோ ஒரு இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, விகேஜிபி, லொட்டு லோசுக்கு, இல்லை ஆர்எஸ்எஸ் அல்லது நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒன்று வச்சுங்களேன். அப்போ கேட்கணும்ல, பாடுறான் அமித்ஷாவோட பையன் அப்படி போயிட்டான்,
இவ்வளோ வளர்ந்துருக்கான் பாருறான், இந்த கொள்கையை பின்பற்றுகிற நீ ஏன்டா பிச்சைக்காரனாக இருக்க, நீ பாட்டுக்கு பெரியார் சிலையில் இதை விட்டுறேன் அம்பேத்கர் சிலையில் அதை விட்டுறேன்னு சொல்லிட்டு கேஸ் வாங்கிட்டு உள்ளே போனதான் மிச்சம். அவனை பார்த்தியா அவன் பையனை பாரு எப்படி இருக்கான் பாரு, எங்கே போய் உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு ஒருபோதும் கம்பேர் பண்ண மாட்டான். அந்த ஏழையை கொண்டாந்து கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு கடை நடத்தி இவ்வளோ பிரச்சனைக்கு கடையில் கொஞ்சம் பொருள் சேர்த்த ஒரு இஸ்லாமியரை பார்த்து அங்கே பார், அவன் பார்த்தே பாயை பார்த்தியா எப்படி இப்போ எப்படி கடை போட்டிருக்கான் பாரு, போய் அடித்து நொறுக்கணுண்டா, நம்ம போட வேண்டிய கடடாது நம்ம இடம்டாது, அப்போல்லாம் அங்கேருந்து வந்தவன் இங்கேருந்து வந்தவன் இங்கே வந்து கடை போட்டு இவன் நமக்கே டிமி காமிக்கிறான் பாடுறான், அன்னைக்கு போய் விநாயகர் ஊர்வலத்துக்கு காசு கொடுறான்னு கேட்டோம்னா காசு இல்லைங்கிறான்டா அவன், அப்போ இது நம்முடைய இடம் நம்முடைய ஊர் நீ ஏழையாக இருக்க அவன் கடை போட்டிருக்கான் பாரு, இந்த மாதிரி டூஸ் பண்ணி விடுறது. அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நாம் போய் கொடுக்கணும்னாக்கா அப்போ இந்த பிரச்சனையை கொஞ்சம் தவிர்க்கலாம், அதனால் நம்ம போய் நின்றுவோம் இல்லைங்களா. அதனால் மணிப்பூர் பிரச்சனை வரும்பொழுது நேக்க அண்ணன் கையில் எடுத்த ஆயுதம் என்னன்னாக்கா, இஸ்லாம் எனக்கு ஓட்டு போடாத இஸ்லாமியர்கள் சைத்தானின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் சைத்தானின் பிள்ளைகள், சரிண்ணே உனக்கு ஓட்டு போடாத ஹிந்துக்கள் இருக்காங்கள்ண்ணே அவங்க யாருடைய பிள்ளைகள்ண்ணே, அதனாக்கா அந்த பதில் இல்லை அவர்கிட்ட. ஏன்னாக்கா அவர் கொடுக்கப்பட்ட நேரேஷன் என்னவோ, அவர் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட், அவர் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் என்னவோ அதை மட்டும்தான் அதனால் சொல்ல முடியும். ஃபேக்ஸில் நாக்பூர்லேருந்து என்ன வந்திருக்கோ அதை அங்கிட்ட நக்கிட்டு வந்து நீங்கள் கக்க வேண்டியது அண்ணனுடைய வேலை. அதை தாண்டி நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் கட்டிங்கன்னா அவர் என்ன கொண்டு வர, அவருக்கு வந்ததும் அவர் கக்கிட்டு போயிட்டாப்ல அவ்வளோதான். அப்போ பிஜேபிக்கு ஏதாவது ஒன்று வரும்பொழுது உடனடியாக பாஞ்சு வந்து முன்னாடி நின்று நீங்கள் இந்த பிதாமகன் படம் பார்த்துருப்பீங்க, லைலா வந்து இந்த ட்ரெயினை விட்டு இறங்கி வரும்பொழுது அங்கிள் நீங்கள் நவந்துங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை வச்சு நிற்கும்ல, அந்த மாதிரி அண்ணன் கல்லை வச்சு நிற்பாப்புல குறுக்க பிஜேபி அங்கிள் நீங்கள் நகந்துங்க பின்னாடி திராவிடம் இருக்கடா இருக்கடா உனக்கு அப்படின்ட்டு அண்ணன். எப்போவுமே பிஜேபிக்கு ஒரு பிரச்சனைனா டபார்னு அண்ணன் எவ்வளோ ஒரு ஆத்திரத்தில் இருந்த அவசரத்தில் இருந்தாலும் கூட அப்படியே முன்னாடி வந்து நின்று பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அண்ணன். எனது ரொம்ப எனக்கு வந்து எங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஏன்னா இங்கே என்ன நான் தான் செய்வேன் அவரை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் பேரெலாம் அவர் குறிப்பிட்டிருந்தார், எனக்கு என்னோடக்கும் அவ்வளோ ஒரு ஒற்றுமை உண்டு. ஒரு சம்பவம் உங்களை நினைவுபடுத்துகிறேன், இந்த அணு உலை சம்மந்தமான மீட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. அணு உலை சம்மந்தமான மீட்டிங்கில் அணு உலை எதிர்ப்பு சுப உதயகுமார் இந்த அமைப்புலாம் மீட்டிங் போடும்பொழுது அப்போ எங்கள் அண்ணன் அருமை அண்ணனும் அந்த மீட்டிங் போகிறாரு. சுப உதயகுமார் பக்கத்தில் உட்காந்துருக்கும் பொழுது சுப உதயகுமார் வந்து ஷேர் பண்ணுறாரு எங்கள் அண்ணங்கிட்ட, இந்த மாதிரி இந்த அணு உலை எதிர்ப்பு சம்மந்தமாக விகடனில் வந்து ஒரு கட்டுரை வந்தது படிச்சிருந்தீங்களா, இதை பற்றி ஒரு நீட்டாக ஒரு கட்டுரை வந்தது படிச்சிங்களா? ஆ நான் படித்தேன், அருமையாக இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையான கட்டுரை நான் படித்தேன். நம்ம தம்பி தான் அதை எழுதுகிறான், நம்ம தம்பி தான் அதை எழுதுகிறான், தெரியும் நம்ம தம்பி தான். நான் சொல்லி தான் நான் தான் டேட்டெல்லாம் கொடுத்தேன் அவனுக்கு, கேட்டான் அப்புறம் நான் தான் தம்பி இதுதான் சொல்லி நான் தான் தகவலாம் கொடுத்தேன், நம்ம தம்பி தான் அப்படின்னாரு. அப்புறம் சுபோதயகுமார் சொல்லியிருக்காரு அதை எழுதுனதே நான் தான்டான்னு, அது கட்டுரை எழுதுனதே சுபோதயகுமார் விகடனுக்கு வந்திருக்கா படிச்சுங்களானாக்கா அது நல்லா இருக்கா நான் தான் எழுதுனேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் கட் பண்ணிட்டு நல்ல கட்டுறேன்னாக்கா வேறு ஏதாவது ரெஃபர் பண்ண வரான்னு சொல்லிட்டு அது நம்ம தம்பி தான், எப்படி வந்து ஆமக்கறியை சாப்பிட்டேன், அந்த அரிசி கப்பில் சுட்டு விளையாண்டேன், அப்புறம் வந்து கடாஃபி கூட கண் பயிற்சி எடுத்தேன், அப்புறம் வந்து இந்த இது சொல்லுவாப்புல நான்லாம் வந்து அப்புறம் அந்த இப்போ அண்ணன் வந்து பாக்ஸிங் வேறு பயங்கரமாக போயிட்டுருக்கு, இந்த கராத்தா கதைலாம் சொல்லி பசங்களை அப்படியே மயக்கி வச்சுருந்தாரு, நல்லா விட்டோம்னாக்கா பார்த்தீங்களா அடிக்கணும்னு நினைக்கிறது முன்னாடியே அடிச்சிருந்தேன் அப்படின்னாருல, சரிப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அப்போ நானே வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நின்றுட்டாப்புல குறுக்கலை வந்து நின்னோடனே, தம்பி நீங்கள் வேற நான் விளையாட்டுக்கு சொன்னது பூரா நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்கிட்டீங்க தம்பி, ஐயோ ஐயோ குறுபிடிக்க எதா தம்பி நீங்க நீங்கள் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இப்போ மணி ரெண்டாயிருச்சு இல்லை, அன்னத்தில் கை வைக்கும் நேரத்தில் யார் கன்னத்திலும் கை வைக்க மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீ ஒன்று உம்பளக்குறா, வாடா வாடா ஏரியா பக்கம் வாடா, நீ ஏரியா பக்கம் வாடா அப்படின்னு போனார்ல, பின்னாடியே போயிட்டாப்புல இவரும். சரிப்பா ஏரியா பக்கம் வந்தால் ரிங்கெலாம் போட்டாச்சு, டேட்டு குறிச்சாச்சு, தேதி வச்சாச்சு, நீ வர வேண்டியதான்ப்பா மிச்சம், அப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் போயிட்டு இல்லைப்பா, நான் போயிட்டு இல்லைப்பா, அப்படி பில்டப்புப்பா பூரா பில்டப்புப்பா. அப்புறம் இவர் எவ்வளோ பெரிய ஜோக்கர் பாருங்கள், இவர் சொல்லி மேடலை ஏமாற்றி வச்சுருந்தார்ல, அது இது நான் அப்படியே நான் வந்து பெரிய பாக்ஸர் அப்படியே நான் கராட்டை இதுக்கு போனோம்னாக்கா நான் வந்து இதில் எந்த பெல்ட்டில் இருப்பேன், வர்றவங்கலாம் பிளாக் பெல்ட்டு ரெட் பெல்ட்னு வருவாங்க, நான் அப்படியே சுற்றி சுற்றிலான் இருப்பேன், அவங்க நேக்க டயர்டாக இருந்தது பார்த்து ஓச்சாடி அவ்வளோதான், இது சத்தியம் இது உண்மை அப்படின்னு நீ சொல்கிற உண்மையை சொல்கிறவன் உண்மையை சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கூட்டு வச்சு என் மாமியார் மேலே சத்தியம் என் குழந்தையார் மேலே சத்தியம்னு பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் புரி சொல்கிறான் அவனை மட்டும் உண்மைனாக உண்மை சொல்லிட்டு போ, நீ சொல்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மாமியார் மேலே சத்தியம் பொண்டாட்டி மேலே சத்தியன்னு பண்ணிட்டா இருக்கு, அது என்ன பொய் சொல்கிறப்ப மட்டும் சத்தியம் இது நம்பித்தான் ஆகணும் அப்படின்னாக்கா அது பொய்னு அர்த்தம். அப்போ இவங்களாம்னாக்கா பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்து நிற்பாங்க, ஒன்றும் இல்லை அந்த போர்டு வச்சு ஒரு கிளாஸில் பார்ப்போம்னு சொன்னோம்ல,
ஸோ அவர் வந்து வழக்கு போடுறாங்க. என்னக்கா முப்படை தளபதி இறந்த பொழுது ஒரு சிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு, இது விமர்சனத்துக்குள்ளாகுது. ஸோ அதனால் வழக்கு போடுறாங்க, கைது பண்ண போகிறாங்க. கைது பண்ண போகும்போது பிஜேபி போய் நிற்குதுங்கிறது வேறு, நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் இந்த பையன் பிஜேபி போய் நிற்கிது அப்படிங்கிறதா, அது வேறு, அது லாஜிக் இருக்குது. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாங்க, படார்ந்த அறிக்கை, இது தம்பி மாரிதாஸ் அவர்கள் கருத்தில் முரண்பட்டாலும் அவர் நாளும் கொள்கையில் முரண்பட்டாலும் என்னை நிறைய முறை வந்து அவர் அடிப்படையெல்லாம் பேசியிருக்காரு, இருந்தாலும் தம்பியினுடைய கருத்துரிமை பாதுகாக்கப்படணும், இல்லை கருத்துரிமை பாதுகாக்கப்படணுங்கிறத நானும் உடன்படுறேன், ஆனால் அது கருத்துக்கு தான் உரிமை, அதுதான் பாதுகாக்கப்படணும். வதந்திக்குன்னு எதுவும் உரிமை கிடையாது, அதுக்கு பேர் வதந்தி உரிமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், கருத்து வேறு, பொய் வதந்தி என்பது வேறு. பொய் வதந்தி என்பது கருத்தில் வராது. நான் ஒரு கருத்து பேசுகிறேன்னாக்கா எதிர்கருத்து பேசலாம், எதிர்கருத்துங்கிற பேரில் பொய் வதந்தியை பரப்புறது இருக்குல்ல, அதான் பெரியார் வந்து சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அல்லது அத்தனை வயசில் வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எனக்கு அவர் வயிற்றுலேயே அவர் ஒரு குழந்தைய க்ரியேட் பண்ணி அதை பொத்து கல்யாணம் பண்ணிட்டார், இப்படி சில வதந்திகளை பரப்புறது இருக்குல்ல, இந்த 2G சம்மந்தமான வதந்திகளை கலப்புறது. அப்புறம் இன்னொரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வதந்தி இருக்குது, ரொம்ப ஈஸியாக உடைக்கலாம் அந்த லாஜிக்கை, ஏன்னா மக்களுக்கு ஏன் புரிய முடியுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, ஆசியாவிலேயே கலைஞர் தான் மிகப்பெரிய பணக்காரர், இப்படி இந்த போஸ்டில் இப்படி மெடல் இப்படி கை நிட்டு பேசுவாங்க, ஆசியாவிலேயே முதல் பணக்காரர் கலைஞர், எத்தனை பேருக்கு தெரியும், உனக்கே தெரியாதா முண்டாம், ஏன்னா இல்லை இப்போ யோசிச்சு பாருங்க, ஆசியாவிலேயே முதல் பணக்காரர் கலைஞர் அப்படின்னா, அல்லது கலைஞருடைய குடும்பம் அப்படின்னா, எப்படி உலகத்திலேயே ரெண்டாவது பணக்காரனா அதானே இருக்காரு, அப்போ ரெண்டாவது பணக்காரனா கலைஞர் குடும்பம்லாம் வந்திருக்கணும், என்னடா அது லாஜிக் அப்படின்னாக்கா, அப்போ அந்த அதானி தான் இந்தியா உலகத்தின் இரண்டாவது பணக்காரர், அவர்கிட்ட இருக்கிற பணம் பூரா நம்முடைய காசு, நம்மூட்டு காசு தான் அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கு, இதை மறக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னாக்கா, கலைஞர் தான் ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர், இப்படி சில வதந்திகளை பரப்பி வருது. நான் என்ன கேட்குறேனாக்கா, இந்த வதந்திகள் முழுக்க ஏன் திராவிடம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை நோக்கியே வந்துக்கிட்டு இருக்கு, பூரா வதந்திகள் லிஸ்ட் போட்டு பாருங்க, திராவிட கழகத்தை சார்ந்தவங்க அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த பூரா வதந்திகளும் வந்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்குறேனாக்கா, ஆப்போசிட்டில் சரி கலைஞரை குறித்து பர்சனலாக நிறைய பேசுவாங்க, அது ரொம்ப இழிவாக தரக்குறைவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக கேரக்டர் அசாசினேஷனுக்காக பேசுவாங்க, அது வதந்தி. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, நீ ஆப்போசிட்டில் வதந்தி வேண்டாம், உண்மையை கூட ஏன் பேச மாட்டேங்கிற, ஏ எம்ஜிஆர்கிட்ட எதுவுமே இல்லையா இப்படி பேசுகிறதுக்கு, உண்மையான தகவல் நான் சொல்கிறது, உண்மையான தகவல்கள் நான் இல்லையா, சரி வதந்தியாவது பேசேன், கலைஞருக்குதான் வதந்தி பேசுறதில்ல, எம்ஜிஆருக்கு ஏன் வதந்தியாக பேச மாட்டேங்கிற. போரூர் ரோட்டில் ஏஆர் கார்டன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷூட்டிங் பிளேஸ் இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பெரிய இடம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போரூர் மெயின் ரோடு, அதுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய இடம் ஏஆர் கடன்ங்கிறது, அவ்வளோ பெரிய இடம், எம்பிட்டு காசு யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி வரும் இன்றைக்கி, அதை எம்ஜிஆர் வந்து தூக்கி அம்பிகாராதா அப்படிங்கிறவங்களுக்கு தூக்கி எழுதி கொடுத்தாரு, அது கவர்மெண்ட் இடம், அது அரசாங்க இடம், அது அது தூக்கி அம்பிகாராதாங்கிற நடிகைகளுக்கு எழுதி கொடுத்தாரு, இது வதந்தி, இது நான் உண்மைன்னு சொல்ல வரல, இது வதந்தி, இது வதந்திங்கிறத நீங்கள் நம்பித்தாகணும், இந்த வதந்தியாவது பேசேன், இன்னும் வதந்தினே நம்பிடுங்க போல் இருக்கே, நீங்கள் சில சமயம் நம்மளே ஷாக்காக உட்காரத பார்த்தாக்கா நமக்கே ஷாக்காக இருக்குது, அதான் டைம் ஆயிடுச்சு, சத்தியாக தான் தட்டிட்டாப்பில் பெல் இல்லாதனால, அதனால் இந்த வதந்திகள் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே இந்த பக்கம்தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவர்கள் எல்லாம் இப்போ யாருடைய கையாட்கள், அது என்ன திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கியே இந்த வதந்திகள் வந்துட்டு இருந்தாக்கா, அப்போ நீ வதந்தி பரப்பாத, உண்மையை பேசாத, இந்த பக்கம் இருக்கிற நபர்கள் யார், இந்த பக்கம் இருக்கிற நபர்கள் ஆரிய பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் கும்பல், இது நேரடி பேராக இருக்கலாம் அல்லது மறைமுக பேரில் கூட சிலர் இருக்கலாம். அப்போ இது முழுக்க யாருனாக்கா, திராவிடத்தால் வீழ்ந்தோம் முறவே அப்படின்னாக்கா, அப்போ யாரால் வாழ்ந்தோம்னு நீ சொல்லலைல்ல, அப்போ வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ பிஜேபிக்கு ஒரு பிரச்சனைனாக்கா, முன்னாடி வந்து மாரிதாஸுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நீ கருத்துரிமை பாதுகாக்கப்படணுங்கிற, அல்லது அண்ணா அந்த பஞ்சு கரெக்டாக வரும்ண்ணே, காமரேட் பஞ்சு கரெக்டாக வந்துடுங்க, அவளே விடாதீங்க, ஆமாம் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் கவலைப்பட மாட்டேன், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அண்ணா கை தட்டினேன் உனக்காக தானே அந்த பஞ்சு பேசினேன், அண்ணன் கொடுத்த பஞ்சு இது, அண்ணன் 200 வர்றப்பே வாங்கிட்டு வந்துருப்பார்னு நினைக்கிறேன், இன்னைக்கு போய் பேச வைக்கிறேன், 200 எடுத்து வைங்க, அண்ணா என்ன சொன்னால் நம்பிடாதண்ணா, இங்கே வந்து பேசணும்னாக்கா காசு கிடைக்காது, காசு போட்டு தான் நம்ம வேலை செய்யணும், வெளியில் சொல்லுவாங்க 200 கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, இன்னமும் நான் அந்த டூ வீலரில் தான் போயிட்டுருக்கேன், வர்றப்போ ரிசர்வ் அந்த ரிசர்வ் விழக்கூடாது, ஐயோ ரிசர்வ் விழுந்துடக்கூடாது, நம்மளும் அது என்ன பண்ணாது, விழுறப்போ விழுவதான் தெரியும், இன்னமும் அப்போ தான் நம்ம வண்டி கட்டிக்கிட்டோம், இவங்கனாக காத்து கிடைக்காத நண்பர்களே, நீங்கள் கை காசு போட்டு தான் இங்கே வந்து வேலை செய்யணும், ஏன்னா நம்ம கொள்கைக்காக வேலை செய்யணும், நம்ம கை தட்டலாம் அங்கேயும் அம்மா கை தட்டுறாங்க, அதனால் மாரிதாசுக்கு ஒன்றா கருத்துரிமை வேணும், கல்யாணராமனுக்கு ஒன்றுனா கருத்துரிமை வேணும், கிஷோர் கே சுவாமி கருத்துரிமை வேணும், இவங்கெல்லாம் யாருனாக்கா இணையதளத்தில் பெண்களை குறித்து ஆபாசமாக பேசுகிறவங்க, அவதூறாக பேசுகிறவங்க, கொச்சையாக இழிவாக பேசுகிறவங்க,
அப்புறம் யார் நம்ம புலனாய்வு புலி ஒருத்தர் இருக்காப்ல. ஸோ இவர்களெல்லாம் கருத்துரிமை வேணும்னு அண்ணன் பேசுவாப்ல. சரி இவர்களுக்கு சரி சரி விடுப்பா கழுது ஏதோ எழுதுறாங்க கருத்துரிமைன்னு சொல்கிறாப்ல. கேட்டி ராகவனுக்கு கருத்துரிமைனாக்க எனக்கு புரியவே இல்லைங்க. அது என்ன இது கருத்துரிமை? இது வரைக்கும் நமக்கு இது விளங்காத கேட்டி ராகவனுக்கெல்லாம் அண்ணன் வந்து ப்ரெஸ் மீட்டில் முட்டு கொடுக்குறாருலாம். அப்போ பிஜேபி காரனுக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா முன்னாடி வந்து நின்றுவாப்ல. நீங்கள் ப்ரோ நீங்கள் நான் வந்துங்க நான் அங்கே பார்த்துக்கிறேன் திராவிடத்தால் வீழ்ந்த முறவே அங்கே பார்த்துக்கிறேன் ப்ரோ. அப்புறம் டக்குன்னு தபார்னு சைடில் உள்ள ஈழம் பூட்டியை கையில் எடுத்துருவாப்புல. பாருங்க மகனே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா இந்த பூட்டியை தர அது உனக்கு கை கொடுக்கும்டா அப்படின்னு அவங்க முன்னோர்கள் கொடுத்த பூட்டி அது. ஆமாம் சங்கரப்பா கொடுத்த பூட்டி, தோழர் சொன்னது மாதிரி அந்த உளவுத்துறையை கொடுத்த பூட்டி அது. இந்த முட்டு சந்தில் எங்கேயாவது பிஜேபி மாட்டிக்கிச்சு ஒரு வழியே இல்லை அப்படின்னாக்கா அண்ணன் தபார்னு இந்த பூட்டியை திறந்துருவார். இல்லத்திலே எங்களது இன மக்களை கொண்டொழித்த பொழுது அப்படின்னு டக்குன்னு கொங்குவாப்புல அந்த பூட்டியை டக்குன்னு. அப்போ இவங்கெல்லாம் யாருடைய கையாட்கள்? யாருடைய கையாட்கள்? ஆரிய பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் கையாட்கள். இது லென்த்தாக கேட்கறதுனால முடிச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். இப்போ பிஜேபி எல்லாம் நம்ம கொண்டு போய் பிஜேபி இப்போ ஓட்டரஸில் அங்கே வந்து நிற்கிது. இப்போ பிஜேபியுடைய கையாட்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் பேசியாச்சானா ஓட்டர்ஸ்ன்னு வரும்போது இவங்கெல்லாம் பிஜேபியுடைய கையாட்கள். இப்போ இந்த பிஜேபி யாருடைய கையால் அது பேசணும்ல நம்ம? இது பார்ப்பனியும் அந்த 3%லாம் இருக்குது. அதையும் தாண்டி அவர் அவர் யாருடைய கையால்னாக்கா கார்ப்பரேட்டினுடைய கையால், அதானியினுடைய கையால். இங்கே உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை பூரா காலி பண்ணிவிட்டு இது பொதுத்துறை நிறுவனம் யார்கிட்ட ஒத்துருக்காப்புனாக்கா அதானி குடும்பத்துக்கிட்ட ஒத்துருக்காப்புல. எல்லாத்தையும் டோட்டலாக தெரியல. இப்போ என்னெல்லாம் ஒத்துட்டாப்லையா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான்லாம் மைனரு, நான்லாம் என் பேர் மைனருங்க. நான் ஒரு என்னுடைய சேனலு நான்லாங்கிற நான்லாம் சுதந்திரமானவன். நான்லாம் வந்து ஒரு கட்டாறு மாதிரி காட்டாறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். தெரியல என்னெல்லாம் என்ன அடங்க வச்சிருப்பாப்புல. கேட்டால் தான் தெரியும் அதானே வந்து என்னைக்கு என்ன தூட்டு கோப்பறாலும் தெரியல. ஏப்பா உன்னெல்லாம் வந்து 6 மாதம் அது கிளம்புன்ற தெரியல நமக்கு வந்தால் தான் தெரியும். அப்படி எல்லாத்தையும் இன்றைக்கி கொண்டு வித்துட்டாங்க. சரி இப்போ எல்லாத்தையும் கொண்டு வித்துட்டாங்கன்னாக்கா இப்போ அரசாங்கத்தால் ஏன்ப்பா விற்கிறீங்கன்னு கேட்டோம்னாக்கா இல்லைங்க அரசாங்கத்தால் மெயின்டைன் பண்ண முடியல அதனால் நாங்கள் விற்கிறோம். அரசாங்கத்தாலேயே மெயின்டைன் பண்ண முடியலைனாக்கா நட்டமாக இருக்குது அதனால் கொண்டு விற்கிறீங்க. ஒரு நட்டமாகிற கம்பெனியாக ஒருத்தன் வாங்குறானாக்கா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். அப்படி இல்லைனாக்கா அதை விட என்னால் லாபத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னு கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம். ஒருவேளை நம்ம இப்படி வச்சுக்கோமே பாசிட்டிவாக யோசிக்கலாம். சரி அப்போ இந்த கம்பெனிலாம் கொண்டு போய் அதற்காக வித்துட்டீங்க. ஆமாங்க ஊரா நட்டங்க அதனால் கொண்டு போய் எல்லாத்தையும் வித்துட்டோம். சரி எவ்வளோ பார்த்தீங்க? 2,00,000 கோடிக்கு வித்துட்டோங்க. ஓ அப்போ காசு கரெக்டாக கொடுத்துட்டாரா? அப்போ காசு எப்படி கொடுத்தாரா? அவ்வளோ காசு அவர்கிட்ட இருக்கா? எனக்கா இந்தியாவுக்குள்ளே தான் அந்த அதானி இருக்காரு. இந்தியாக்கிட்டே இல்லாத காசு அதானிகிட்ட மட்டும் எப்படி இருக்கும்? அப்போ அதானிகிட்ட இருக்குனாக்கா இந்தியாவுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அது எப்படிப்பா இந்தியாவுக்குள்ளே இல்லாத காசு இந்தியாவுக்குள்ளே உள்ள அதானிகிட்ட எப்படிப்பா தனியாக இருக்கும்? அதாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கிட்டையும் காசு கிடையாது பாவம். சரி அப்புறம் நான் எப்படிப்பா வாங்கினாரு? அதுதான் நாங்கள் பேங்க் வச்சுருக்கோம்ல போத்துருக்கோம். பேங்க் இருக்குல்ல நாங்கள் நேரடியாக கூப்பிட்டு இங்கேருந்து கடனை கொடுத்துருவோம் அவருக்கு தேவையான காசை. அந்த காசை வந்துட்டு நீங்கள் கொடுப்பாரு நாங்கள் வித்துருவோம். அப்புறம் இந்த காசு என்ன பண்ணுவீங்க? அந்த பேங்க்கில் போட்டுருவோம். நான் ட்ரிக்கு இல்லை. சரிப்பா பேங்க்கில் எதிர்ப்பா காசு அதுக்கு தான் அந்த முட்டாப்பா கூட்டம் இருக்குது. அத்தனை கோடி 130 கோடி அது என்ன போட்டோம்னாங்க வரி வட்டி லொட்டு லோஸ்க்கு பேங்கில் போகிறது எல்லாம் அங்கிட்டு தான் நடக்கும். அதை அப்படியே கொடுத்துருவோம் அதை வாங்கி. சரிப்பா அப்போ திருப்பி ஒரு கட்டு வரல. பணம் ஒருத்தர் கொடுக்குறோம்னா சும்மா கொடுப்பாங்க வட்டி போட்டு கொடுப்பாங்க. இந்த வட்டி நம்ம திரும்ப கட்டணும், அந்த அசல் நம்ம திரும்ப கட்டணும். அப்போ கட்டு வாங்கில்ல எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா வாங்கி போனோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கியிருப்போம், கைமாத்தா வாங்கியிருப்போம். பொண்ணை தேட்டிக்குள்ளே தரணும் அல்லது ஒரு நாள் தவறி போச்சுன்னா கூட படப்படப்படப்படம் ஆகிடும். நட்புக்கில் ஏதாவது விரிசல் வந்துருமா? ஏதாவது வார்த்தையை டக்குனு விட்டானாக்கா மனசு சங்கடமாக போயிடுமே. ஏன்னா நமக்கு மேலே உள்ளதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு இல்லைங்கிறது வேறு விஷயம். அதனால் படப்படப்படம் இருக்குங்க. அப்போ அவங்க மிகப்பெரிய பணக்காரவங்க. இப்போ சாதாரணமாக நம்மளே வந்து ஒரு சொல்லுக்கு டக்குன்னு அஃபண்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற பொழுது அவ்வளோ பெரிய பணக்காரப்ப அவளுக்கும் அந்த மேலே உள்ளதெல்லாம் இருக்கும்ல. மாமா நாவக்கம் சூடு சொல்லலாம் இருக்கும்ல. இப்போ அவர் கரெக்டாக கட்டக்கூடிய நபராக தான் இருப்பார். கரெக்டாக கட்டிடுவாருங்க. இங்கே தான் அந்த 8,00,000 கோடி 10,00,000 கோடியா அந்த 10,00,000 கோடியும் நாங்கள் இன்னும் தள்ளுபடி பண்ணிக்கலாம். சாச்சா சாச்சா நாங்கள் தள்ளுபடி எப்படிங்க? மக்களுடைய காசுங்க அது, அதெல்லாம் வாங்காமல் விட்டுருவோமா? தள்ளுபடிலாம் இல்லை வேற. அதுதான் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு. யார் நம்ம சபாநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா? நம்ம அப்பா சபாநாயகர் அவர் வந்து செந்தில் வல்லவன் நிகழ்ச்சியில் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் வெய்வ் ஆஃப் பண்ணிட்டோங்க. ரைட் ஆஃப் வெய்வ் ஆஃப்னு உருட்டு உருட்டுவாங்க. அப்படின்னா என்னங்க? ஒன்றும் இல்லை. ரைட் ஆஃப்னா தள்ளுபடி. தள்ளுபடி இல்லை இல்லை நாங்கள் வெய்வ் ஆஃப் தாங்க பண்ணியிருக்கோம். வெய்வ் ஆஃப்னா ஓ திரும்ப வாங்குறீங்களா? வாங்க மாட்டோம், கணக்கில் மட்டும் வச்சுப்போம். அவ்வளோதான், வாங்க மாட்டோம் கணக்கில் மட்டும் வச்சுப்போம் அவ்வளோதான்.
அப்போ வாங்காததுக்கு எது கணக்கில் மட்டும் வச்சுக்கிறீங்க, அது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கிளம்புவீங்கல்ல, ஏதாவது போராட்டங்கள்லாம் கிளம்புவீங்க, அப்போ நாங்கள் தூக்கி லெஜ்ஜரை தூக்கி நாங்கள் இந்த பாருங்க நாங்கள் எழுதி வச்சுருக்கோம், சரி எப்பப்போ வாங்குவீங்க, ஆனால் வாங்க மாட்டோம், கணக்கில் இருக்கும். இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள், எஸ்ஸு புஸ்ஸு டோட்டல் அரசியல் அவ்வளோதான். அதனால் அப்போ இவர்கள் யாருடைய கையாட்கள்னா ஒட்டுமொத்தமாக அதானியுடைய கையாட்கள். பிஜேபி வந்ததுக்கப்புறம் அதானி உலக பணக்காரர் பட்டியலில் எங்கிட்டோ ஒரு மூலையில் கிடந்தவர், இன்றைக்கி உலகத்தின் இரண்டாவது பணக்காரர். யாருடைய காசு அந்த நம்ம காமரேட் கொண்டு வந்து கொடுத்தாருல்ல, அவருடைய காசு. இந்த மூச்சு மூக்க பேசிட்டுருக்கலாம், என்னுடைய காசு, இந்த தோழருடைய காசு, இவருடைய காசு, இந்த மக்களுடைய காசு, ஒட்டுமொத்த மக்களுடைய காசும் இன்றைக்கி அந்த குஜராத்தியிடம் போய் சேர்ந்திருக்கிறது, இந்த பார்ப்பனிய பணியா கும்பல்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது. அப்போ இந்த பிஜேபிங்கிறது யாருடைய கையால் அப்படின்னாக்கா இந்த கார்ப்பரேட் அதானியினுடைய கையால். ஒட்டுக்காக கொண்டு வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ஆமாம், அதனால் இது ஒட்டுமொத்தமாக இவங்க யாருடைய கையாட்கள்னா இவருடைய கையாட்கள். ஒரு வழியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, புரிஞ்சுட்டா இல்லைன்னு தெரியல, புரிஞ்சிட்டுன்னு நானே நினச்சிக்கிட்டு வாய்ப்பளித்த தோழர் அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சியாளர் பகத்சிங் இந்திய அரசியலில் ஏற்படுத்திய தாக்கங்களை ஆழமாக அலசும் நூல், பகத்சிங்கும் இந்திய அரசியலும், ஆசிரியர் சுப வீரபாண்டியன். விலை ₹170 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.